முப்பது வருஷமா வாட்ச்மேனா இருக்கேன். எத்தனையோ லட்சம் பக்தர்கள் பாலையும் பணத்தையும் கொட்டி உனக்கு அபிஷேகம் பண்றச்ச, அதை கூட இருந்து ரசிச்சு வந்த. ஆனா அவங்க கிட்டே இந்த காலனா எதிர்பார்க்கல. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் உன்னை நம்புறவன், பக்தர்களை நம்புறவன் இல்ல. இவ என் வயசுல இருந்தப்போ நல்லபடியா பிறந்தா சொலையா 101 ரூபாய் உண்டியல போடதா வேண்டிக்கிட்டோம். போன விஷயமே அந்த பிரார்த்தனை நிறைவேற்றிட்டோம். உன்னை ஏமாத்தல. இதையெல்லாம் ஏன் சொல்றோன்னா, உன் மேல நாங்க அபாரமான நம்பிக்கை வச்சிருக்கோம். உன்னுடைய கும்பாபிஷேகத்துக்கு ₹1 எவ்வளவு பணம் வசூலிச்சேன் தெரியுமா? ஆனா ₹1 கூட நான் எடுத்துக்காம மொத்தத்தையும் ஆபீஸ்ல கட்டியிருக்கேன். வேணா நீ நேர்ல போய் விசாரிச்சு. எத்தனையோ பேருக்கு லாட்டரியில் அதிர்ஷ்டம் அடிக்க வச்சு நீ எங்க குடும்பத்தை லாட்டரி அடிக்க வச்ச? ஏன்னு கேட்டோமா? மாட்டவே மாட்டோம். சீக்கிரம் விஷயத்துக்கு வாங்க. ரொம்ப போர் அடிச்சா முருகன் கோச்சுக்குவாரு.
முருகா, ஒரு சின்ன விண்ணப்பம். என் பொண்ணோட ஜாதகத்தை நான் கல்யாண மார்க்கெட்ல போறேன். நான் வசதியான படிச்ச பையனை எதிர்பார்க்கல. நான் எழுத்து படிச்சிருந்தா போதும், 400 ரூபாய் சம்பளம் கிடைச்சா போதும். ஆனா பையன் நல்ல பையனா இருக்கணும். கண்ணு கழகால என்னாலும் பரவாயில்ல, இவளை கண்கணங்காம வச்சு காப்பாத்துறவனா இருக்கணும். அதனாலதான் விலவாசி இருக்கிற இந்த நிலைமையில அரைக்கால் கிலோ நெய்யை அப்படியே விட்டு சக்கர பொங்கல் பண்ணிருக்கேன். என்னங்க அப்படியே விடல, வீட்டுக்குன்னு 2 கரண்டி எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் முருகனுக்கு தெரியவா போகுது, இங்கே சொல்லணுமா? இந்த பாரு, கடைசியில் சக்கர பொங்கல் நாம தானே சாப்பிட போறோம். அதனால அரைக்கால் கிலோன்னு போய் சொல்லலாம், தப்பு இல்ல. அரைக்கால் கிலோ நெய் முருகா, தேங்காய் வாழைப்பழம் மணி, அந்த 20 பைசா கற்பூரத்தை அப்படியே வச்சுட்டியா? வச்சுட்டப்பா. நம்ம வீட்டுக்கு ஒண்ணும் மிச்சம் வச்சுக்கலையே. இந்தாமா ஏத்திரமா. அவளுக்கு எப்படிப்பட்ட புருஷன் அமைய வேண்டும் என்று என் மனைவி வெகு நாளாக கற்பனை செய்து வைத்திருக்கிறாள். அவள் நிபந்தனைக்கு கட்டுப்பட முடியாத காளையர்கள் கூட்டத்தில் கலாட்டா ஏதும் செய்யாமல் வெளியேறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நம்பர் 1 படிப்பு. காலேஜ் படிகளை மிதித்த காளையர்கள் அமைதியாக எங்கள் முன்னால் வந்து நிற்கவும். நீங்க எல்லாம் என்ன பிடிச்சிருக்கீங்க? சைலன்ஸ். ஏயா வேலைக்கு அலையிற மாதிரி பறக்குறீங்க? நீங்க எல்லாம் பட்டதாரிகளா? சாதாரண +2 SLC படிச்ச கந்துகள் எங்களுக்கு போதும். அதிகமா படிச்ச காளைகள் தனக்கு சரிசமமா படிக்கலங்கிற காரணத்துக்காக பிற்காலத்திலே என் மகளை கொடுமைப்படுத்துவீங்க. மணி, நடுவரின் தீர்ப்பே முடிவானது. நம்பர் 2, அப்பா அம்மா இல்லாத அனாதைகள் மட்டும் எங்கள் முன்னால் வாருங்கள். உங்களுக்கு எங்கள் மகள் கிடையாது, பெரியவர்கள் உள்ள குடும்பத்தில் தான் எங்கள் குழந்தையை தங்கள் குழந்தை போல் பார்த்துக் கொள்வார்கள். மணி, சிகரெட், மதுபானம், சீட்டாட்டம், குதிரை பந்தயம், மூக்குப்பிடி பழக்கம், அது வேண்டாம். என்ன அந்த பழக்கம் எனக்கு இருக்கு? ஆகிய கெட்ட பழக்கங்கள் உள்ள காளையர்கள் அமைதியாக கலைந்து போகும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சார், நீங்க சொன்ன கெட்ட பழக்கம் எல்லாம் என்ன கிடையாதுங்க? நீ சிகரெட் பிடிக்க மாட்டியா? மாட்டேங்க. தண்ணி அடிக்க மாட்டியா? மாட்டேங்க. எவ்வளவு நல்ல பையனாக இருக்கிறான். ஆனா போய் மட்டும் சொல்லுங்க. இந்த பழக்கம் எல்லாம் கிடையாது என்று பொய்யா சொல்கிறாய் மணி? கடைசி கண்டிஷன் மிக முக்கியமான கண்டிஷன். நீங்கள் வசிக்கும் ஊரில் உங்கள் சகோதரிகளை தவிர வேறு எந்த கன்னிப்பெண்ணும் இருக்கக்கூடாது, இருந்திருக்கவும் கூடாது. என்னையா சுயவரம் நடத்துறீங்க? உங்களுக்கு என்னையா, எங்க மாப்பிள்ள எந்த கன்னிப்பெண்ணு கண்ணிலையும் பட்டிருக்க கூடாது, எங்க மாப்பிள்ள கண்ணிலையும் எந்த கன்னிப்பெண்ணும் பட்டிருக்க கூடாது. என்ன இது போங்க இருக்கு? வாங்க போலாம். போங்கப்பா. யார் நீங்கள்? நான் தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. இந்த கன்னிப்பெண்ணை எனக்கு திருமணம் செய்து தர முடியுமா? பெருமாளே, நீங்கள் ஏகபத்தினி விரதனாக இருப்பேன் என்று சிவனிடமும் பிரம்மாவிடமும் உத்தரவாத கையெழுத்து வாங்கித் தர முடியுமா? என்ன, என்னை நம்பவில்லையா? எப்படி பெருமாளை நம்புவது? ஏகபத்தினி விரதனாக இருந்த நீங்கள் இன்று என் மகளை கல்யாணம் செய்து கொள்வதற்காக சீதாபுராட்டியை அம்போ என்று விட்டுவிட்டு வந்து விட்டீரே. ஸ்ரீராமன் சின்ன வீடு வைத்துக் கொண்டான் என்று கலியுலகம் உங்களை கேவலமாக பேசாதா? முருக பக்தா, உன் மகள் வேறு யாரும் இல்லை, சீதைதான். நாரதரின் கலகத்தால் மானிட பிறவி எடுத்திருக்கிறாள். அது ஒரு தனி காண்டம். நல்ல கனவை கலைச்சிட்டீங்களே. என்ன கனவு? நானும் நீ டூயட் பண்ற மாதிரியா? நம்ம பொண்ணுக்கு 50-60 மாப்பிள்ளைங்களை கியூல நிக்க வச்சு சுயமரமே நடத்திக்கிட்டு இருந்தோம் நானும் நீங்களும். தாலி கட்ட போற நேரத்தில் எழுப்பிட்டீங்களே. இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா 10 நிமிஷம் கழிச்சு எழுப்பி இருந்திருப்பேன். நம்ம பொண்ணு கழுத்துலயும் தாலி ஏறி இருந்திருக்கும், எனக்கும் கல்யாண செலவு மிச்சமாயிருக்கும். சும்மா சொல்லக்கூடாது, பேண்ட் கோட்ல நீங்க நல்லாவே இருந்தீங்க. பேண்ட் கோட்டா? நானா? என்னடி உளர்றேன்,
உளர்ல பேண்ட் கொட்டுதான் கனவுல இருக்காது வேற யாராவது இருந்திருக்கும் ஐயோ நீங்க தாங்க தோள்பட்டையில சாவி கொத்திருந்ததே பேண்ட் கோட்டு போட்டு மேல சாவி கொத்துதானா ஆமா நீ எந்த புடவையில இருந்த இந்த புடவையிலதான் என்னடி இது நிஜ வாழ்க்கையில தான் என்னால பட்டு புடவை வாங்கி கொடுக்க முடியல கனவு தானே கேட்டிருந்தா நல்ல ஒரு பட்டு புடவை வாங்கி கொடுத்துருப்பேனே எனக்கு எதுக்குங்க நீங்களும் குழந்தைகளும் நல்லா இருந்தா அதுவே போதும் ஆறுமுகம் இருக்கிற பையங்களே தேடி கண்டுபிடிச்சு உனக்கு ஒரு நல்ல ஜாதகமா கொண்டு வந்திருக்கிறேன் இது ஜாதகம் இல்லப்பா தங்க சுரங்கம் உன் பொண்ணு ஓஹோன்னு வாழப்பறா இந்த பையன் நெய்வேலியில இன்ஜினியரா இருக்கான் பேரு பாஸ்கரன் 2500 ரூபா சம்பளம் வாங்குறான் புரிஞ்சுதா போட்டு விட்டுறாரு 2700 ரூபாவா அவ்வளவு சம்பளம் வாங்குற பையன் எங்களுக்கு வேண்டாங்க சும்மாறு நான் அது வரைக்கும் முருகன் கிட்ட போய் அது போனோம் அது போனும் வேண்டிக்கிட்டது இல்ல முதல் தடவையா ஃபேமிலியோட போய் வேண்டிக்கிட்ட உடனே கையில கோலார் சங்க சுரங்கத்தையே தூக்கி கொடுத்துருக்கிறான் சரகரே நாளைக்கு காலையில நான் நெய்வேலி போகத்தான் போறேன் வாடி Mr. Bhaskar? Yes, please come in. Please catch dog. Yes. Veru? Varuva? Malayalathile Veruna vaanganu artham. Neenga Malayaliya? Adhe. Idhu Neyveli thane? Adhe. 12 நம்பர் மெயின் ரோடு தானே அதே சி டைப் போட்டஸ் தானே அதே 7 நம்பர் வீடு தானே அதே இந்த பாஸ்கர்ங்கிறவரு அதே பாஸ்கர் மை பிரதர் என் அண்ணன் என்ன சொல்லிட்டு போறா கையில நாய்க்குட்டி வேற வச்சிட்டு இருக்க ஐயோ என்ன சார் எந்த பற்று என்ன மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஏசு படுத்த மாட்டிருக்கீங்க ஒரு கிறிஸ்டியன் வீட்டுல நுழைஞ்ச உடனே ஜீசஸ் படம் இல்லாம வேற என்ன இருக்கும் நீ கிறிஸ்டியனா அதே பாஸ்கர்ங்கிறது அண்ணனா அதே சாரே 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 எந்த ஏமி லேது அந்தா மன பூர்வஜன்ம கர்ம மன வஸ்தானண்டி ஒரு நிமிஷம் ஜாய் எனக்கு ஜாய் ஐஸ்கிரீம்லாம் வந்தாங்க அல்ல ஜாய் என்ட இன்னொரு அண்ணன் இவட இருக்கி எவடையோ இருக்கு ஜாய் தாச பிரகாஷ் ரீட்டா எல்லாம் ஒரு ஐஸ்கிரீம் பேரா இருக்கு ஹலோ ஐ அம் ஜாய் மேத்யூ குரியகோஸ் சார் நீங்க இவ்வளவு வேகமா இங்கிலீஷ் பேசினா எனக்கு புரியாது சார் ஓ என்ன பேரு ஜாய் மேத்யூ குரியகோஸ் சார் யாரு மனசுலாயில சார் நான் ஒரு ஏழை குன்றத்தூர்ல இருந்து நெய்வேலி வந்துட்டு போறதுக்கு எக்கச்சக்கமா பஸ் சார்ஜ் ஆகுது வாழ்க்கையில இவ்வளவோ கஷ்டம் செல்ல ஆளுக்கு ஒரு 2 ரூபீஸ் கூட சார் நான் டொனேஷனுக்காக வரல சார் நான் ஏழைதான் எனக்கு கல்யாண வயசுல உமான ஒரு பொண்ணு இருக்கா அவளுடைய ஜாதகத்தை என்னுடைய ஃபேமிலி தரகர் கிட்ட காட்டினேன் அவர் இந்த அட்ரஸ் கொடுத்துட்டு இங்க பாஸ்கர்னு ஒரு ஹிந்து இருக்காரு அவர்கிட்ட போங்க நீங்க 2500 ரூபாய் சம்பாதிக்கிறாரு கோட்டை விட்டுறாதீங்க அப்படின்னாரு எந்த பாஸ்கருக்கு மேரேஜா ஓ சார நின்ற குட்டி அவட ഞാൻ കാണണം പറയ സാറേ നിന്റെ കുട്ടി എവിടെ എവിടെ കുട്ടി സാറേ സാറേ ഭാസ്കർ വരുന്ന സമയമായി ഇപ്പൊ വരും ഞാൻ വരാങ്ക ഇരിക്കേ ഞാൻ വരാ ഇരിക്കേ ഞാൻ പോരാന്ന് പറഞ്ഞത് ഞാൻ ഇരിക്കാന്ന് പറഞ്ഞത് സാറേ നിങ്ങളുടെ കുട്ടിയെ കാണണം എവിടെയാ കുട്ടി Thank you.
குரிய கோஸ் சார் யாரு? ஓ சமயம் வந்ததுரா மவனே. சார் யார் தெரியுமா? உனக்கு பொண்ணு கொடுக்க வந்திருக்கு. சார் சார் யாரு? சாரே பாஸ்கர் ராக்கெட்ல இருந்து வர்ற. நீங்கள் பயங்கர காமெடியா, நீங்கள் பயங்கர காமெடியா. ஒரு நிமிஷம் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீ பேசிட்டு இரு. சார் உங்களுக்கு எந்த வேணும்? இவட போன்விட்டா உண்டு, ஹார்லிக்ஸ் உண்டு, ராகி மால்ட் உண்டு, காஃபி உண்டு, சாயா உண்டு. உங்களுக்கு எந்த வேணும்? நீங்களா என்ன குடிப்பீங்க? அதெல்லாம் கெஸ்டுக்கு. எனக்கு பாஸ்கருக்கு செல்லாக்கு சாயா மதி. எனக்கும் சாயா மதி. செல்லா நாலு சாயா. ஒரு சாயா ஸ்டாங்க சக்கரதாஸ்தி. உள்ளவா. இது எடுத்துட்டு வாங்க, மிச்சம் வச்சிட்டீங்களே. தேங்க்யூ. தேங்க்ஸ் மா. சார் சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? என்ன சார் தமிழ் இவ்வளவு சரளமா பேசுறீங்க? நான் தமிழ் என்ன சார், இந்து. என்ன சார் ஒரேடியா குழப்பறீங்க? இதோ பாருங்க சார், நான் பிறந்தது திருச்சி, வளர்ந்தது கொச்சி. எனக்கும் குரிய கோசுக்கும் பக்கத்து பக்கத்து வீடு. 24 மணி நேரமும் ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருப்போம். காலப்போக்கில் எங்க அப்பா காலமாயிட்டாரு, கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவும் போயிட்டாங்க. என்ன பெத்த மாதா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு சகாய மாதாவா இருந்தது குரிய கோச பெத்த மாதா. ஆரோக்கிய மாதா என் அம்மே. எனக்கு கிறிஸ்துமஸும் உண்டு, அவங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தியும் உண்டு. குட் ஃப்ரைடே அவன் சர்ச்சைக்கு வரும், ஆடிவள்ளி நாங்கள் கோயிலுக்கு போகும். என் அம்மையும் இப்ப மறைச்சு போய், நாங்கள் ஆர்ஃபன்ஸ், அனாதைகள். இந்த குட்டி எந்த படிச்சு? எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நிதி வசதி பத்தல, அதனால பிளஸ் ஒன்னோட படிப்பை நிறுத்திட்டேன். உங்க பொண்ணுக்கு மியூசிக் வருமா? என்னமா அப்படி கேக்குற? சரிகம பதனிசா, சனிதப்ப மகரிசா, இது ரெண்டும் முன்னோக்கியும் பாடுவா, பின்னோக்கியும் பாடுவா. சார இந்த குட்டி எங்கன இருக்கும்? ஸ்ரீதேவி மாதிரியா, ஸ்ரீபிரியா மாதிரியா, அல்ல ஸ்ரீவித்யா மாதிரியா? ஸ்ரீகாந்த் மாதிரி இருப்பா. அவ லட்சணமா இருப்பா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா கண்டிப்பா அவலட்சணமா இருக்க மாட்டேன். உங்க பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? என்னமா அப்படி கேக்குற? அவ சமைச்சா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடணும். உப்பு போதலமா, இன்னும் கொஞ்சம் உப்பு போடுன்னு கேட்கணும். உரப்பு பத்தலமா, இன்னும் கொஞ்சம் உரப்பு போடு அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடணும். சார உண்மையிலே நீங்கள் ஏழை தானே? இல்ல பரம ஏழை. சரி நின்ற குட்டி அனுப்பு. ஞானம் பரையாது, நின்ற குட்டி அனுப்பு. சாரே நம்ம அந்த மாதிரி நேர குட்டி அனுப்ப வேண்டாம், பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. நம்ம முறையா கல்யாணத்தை முடிச்சு ஊரடிய குட்டி அனுப்புவோம். குரிய கோஸ் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு, உங்களுக்கும் சம்மதம் தான் நினைக்கிறேன். நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு யார கேக்குறதுன்னு புரியல. நீங்க யார கேட்டாலும் பதில் ஒண்ணுதான் சார். உடம்புல 6 முழத்துல புடவை, தலையில 4 முழத்துல பூ, கழுத்துல 2 முழத்துல தாலி, அது போதும் சார். இல்ல அதுக்கு மேல ஒரு முழத்துல ரவிக்கையும் தச்சு போட்டு அமைச்சிருவோம், எனக்கு அதுக்கு வசதி இருக்கு. எனக்கு அதுக்கு மட்டும்தான் வசதி இருக்கு. காலி சிகரெட் பேக்கெட்டை கண்ட இடத்துல எல்லாம் போட்டிருக்கீங்க. உங்க சிகரெட் பேக்கெட் வேற கலர்ல இருக்கு, இந்த சிகரெட் பேக்கெட் வேற கலர்ல இருக்கு. நீங்க ரெண்டு விதமான சிகரெட் பிடிப்பீங்களா? அது யாரோட சிகரெட் பேக்கெட் உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? அது என்னோட பேக்கெட் தான். ஒரு நாளைக்கு ரெண்டு பேக்கெட் பிடிப்பேன், சிகரெட் மட்டும்தான் பிடிப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா உங்க பொண்ணு தடுத்து நிறுத்திடுவேன். உங்களை பத்தி சில விவரங்களை நான் தெரிஞ்சுக்கலாமா? கேளுங்க. நீங்க இன்ஜினியர் தானே? இல்லனா நெய்வேலியில ஜீப் கொடுக்க மாட்டாங்க, ஜீப் வெளியே நிக்குது. ஓ, நெய்வேலியில ஜீப் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இன்ஜினியரா? நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு என் பொண்டாட்டி கேப்பா. நான் என்ன பதில் சொல்றது? 2000, 1500, 1000, 500 தானே சார்? 2100 அதுக்கு மேலையும் சம்பளம் வாங்குறவனுக்கு தான் கம்பெனில இந்த மாதிரி குவார்டர்ஸ் கொடுப்பாங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்க, இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, வாசல்ல ஜீப் எல்லாம் வச்சிருக்கீங்க, என் பொண்ணு ஏழை பொண்ணு, அவளை நயா பைசா வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு இது முதல் கல்யாணம் தானே? ஏன் சார், 10,000 வரதட்சணை கேட்டா அவன் 10வது ஃபெயிலா இருந்தா கூட மறுத்து பேசாம பொண்ணு கொடுத்துருவீங்க. ஆனா நயா பைசா கேட்காத ஒரு உண்மையான நல்ல பிரம்மச்சாரி இன்ஜினியரை சந்தேகப்படுவீங்க. இல்ல இதுதான் சார் உலகம். சார் ஆண்டவன் எங்களுக்கு ஓரளவுக்கு பணத்தை கொடுத்துட்டு இருக்கா,
அதனால அது உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கல. ஆனா அதே ஆண்டவே குடும்பம், பந்தம், பாசம், அன்பு இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கல. சோ அந்த விஷயங்கள்ல கோடீஸ்வரியா இருக்கிற ஒரு நல்ல பரம ஏழையான பொண்ணை தான் நாங்க எதிர்பார்க்கறோம். கச்சோ மாப்பிள்ள மாப்பிள்ள என் பொண்ணு உங்களுக்கு தான். என் பொண்டாட்டி ஏதாவது பேசினாலும் அவளை தள்ளி வச்சிட போறேன். வர ஞாயிற்றுக்கிழமை நீங்க பொண்ணு பார்க்க வரீங்க, உங்க போட்டோ ஒண்ணு கொடுங்க. போட்டோ அப்பா உனக்கு 50-55 வயசு இருக்குமா? ஆளுதான் வளர்ந்துருக்க. என்னப்பா பாப்பிளையோட முகமே தெரியாது போட்டோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. 30 ரூபா பணத்தை செலவு பண்ணி இங்கிருந்து நெய்வேலி வரைக்கும் போயிட்டு வந்து எதுக்காக இப்படி ஒரு போட்டோ கொண்டு வரதுக்கா? இந்த போட்டோவை பார்த்து மாப்பிள்ளை எப்படி இருப்பாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அண்டே அவங்க என்ன போட்டோவை கொடுத்தாங்களோ அந்த போட்டோவை தான் நான் காட்ட முடியும். அதுக்காக படம் பிடிக்கிறவனே கூட கூட்டு போக முடியுமா? அதுக்காக இப்படியா விண்வெளி வேறு சந்திரமண்டலத்துக்கு போற மாதிரி? அதற்கிட்டும் மாப்பிள்ளையோட உயரம் என்ன? உயரம் வந்து அதை நான் கரெக்டா சொல்லிடுவேன். என்ன ஊர 5 அடியிலிருந்து 5 அடி 11 அங்கலத்துக்குள்ள இருப்பாரு மாப்பிள்ள. இப்படி குத்துமதிப்பா சொல்ல நீங்க ஏப்பா நெய்வேலி போகணும்? என்ன அதுக்காக டெய்லர் கடைக்கு போய் இன்ச்சிட்ட பாங்க அளந்தா பார்க்க முடியும்? அளக்கணும்ப்பா அக்கா கொடுக்க போறோம்ல. அந்த திறமை இருந்து அவர் என்ன இன்னும் கோயில வாட்ச்மேனா இருக்காரு. தர்மகர்த்தாவா இருந்திருப்பாரு. தர்மகர்த்தா 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டாரு. நானும் வச்சுக்கிட்டுமா? தர்மகர்த்தா பையன் அவங்க அப்பா அடிச்சிட்டான். மாப்பிள்ள நிலை என்ன? புள்ள கேக்குறான்ல மாப்பிள்ளையோட நிறம் என்ன? நிறம் வந்து மங்களம். மாப்பிள்ள சிகப்புன்னா என்ன மாதிரி சிகப்பும் கிடையாது. அதுக்காக கருப்புன்னா ஒன்ன மாதிரி கருப்பும் கிடையாது. அவரு கருப்பும் சிகப்பும் கலந்த ஒரு மஞ்சள் கலர். மஞ்சள் கலரா? என்னப்பா மஞ்சள் கலருங்கிறீங்க? ஒருவேளை மாப்பிள்ளைக்கு மஞ்சள் காமல் இருக்குமோ? ஐயோ ஏன் பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்க? பின்னாடி மாப்பிள்ளைக்கு மஞ்சள் காமாலை எல்லாம் சொல்ற? நீங்க விசாரிச்சீங்களா? என்ன விசாரிக்கணும்? மாப்பிள்ளைக்கு மஞ்சள் காமாலை இருக்கா இல்லையான்னு விசாரிச்சீங்களா? அதெல்லாம் இருக்காதே. அதெல்லாம் இருக்காதா இல்ல அதெல்லாம் இல்லையா? ஆமா கொஞ்சம் ஏமாந்தா பிளட் டெஸ்ட், சுகர் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து சர்டிபிகேட் வேண்டும் சொல்லுவீங்க. பின்னங்க நயா பைசா வரதட்சணை வாங்கிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பைய உடம்புல பெருசா ஏதோ வியாதி இருக்குன்னு அர்த்தம். மொச்சக்கொட்ட எப்படி வியாதி இருக்க முடியும்? வியாதி இருக்கிற உடம்பாது? அவரோட ஜீப்ல இருந்து டடக்குன்னு இறங்கி நின்னு அவர் நடந்து வந்த ஸ்டைல் என்ன? எங்கிட்ட வந்து 2 நிமிஷம் இருங்க சார், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன நாடகம் என்ன? 2 நிமிஷம் கழிச்சு குளிச்சு தெளிச்சு வந்த மாடிப்படியில கிட்டு 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 நடந்து கையில சிகரெட்டோட வந்த அழகு என்ன? பையன் சிகரெட் வேற பிடிப்பானா? உருப்பட்ட மாதிரிதான். மங்களம் சிகரெட்டை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? வாயில சிகரெட்ட வச்சு மூக்குனால புக விட்டாதான் கெடுதல். வாயில சிகரெட்ட வச்சு வாய்நாளையே புக விட்டா கெடுதலே கிடையாது. அம்மா நாளையில இருந்து நானும் வாயில சிகரெட்ட வச்சு வாய்நாளையே புக விடுறேன். உன் புருஷனுக்கு சம்மதமான கேளு. இந்த பரமாவுமா நீதான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, நீ ஒண்ணுமே கல்வி கேட்க மாட்டேங்கிற. நீங்க எனக்கு கெடுதல் செய்வீங்களாப்பா? கிளிய வளர்த்து பூனைக்கையில குடுப்பீங்களாப்பா? அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே. செல்லாம அவருக்கு தங்கச்சி மாதிரி. தங்கச்சி மாதிரி தானே, வேற மாதிரி இல்லையே. நல்லா விசாரிச்சீங்களாப்பா? உனக்கு எதுல போய் சந்தேகம் வருது? போடி போடினா முருகா, எனக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த சந்தேக பேர்வழிகளுக்கு எல்லாத்துலயும் சந்தேகம். அதனால இந்த சம்பந்தத்துல உனக்கு சம்மதமா இல்லையான்னுட்டு டக்குன்னு ஒரு கூடி சொல்லு பாக்கலாம். ரோட்ல மீன் வைக்கிறான். மீனுங்கிறது பெருமாள் எடுத்த மச்சாவதாரம். என்ன சகுனம் என்ன சகுனம்? முருகா நீயே பெருமாள் ரூபத்துல வந்து இந்த சம்பந்தத்துல உனக்கு சம்மதம் சொல்லிட்ட. இனிமே எந்த கழுத என்ன சொன்னா எனக்கு என்ன? வர ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வரத்தான் போறாங்க. இந்த மாதிரி 4 செங்கலா தர்மகர்த்தா நம்ம கொடுத்துருந்தா கூட இத்த நேரம் சின்னதா ஒரு வீடு கட்டிட்டு இருந்திருக்கலாம். அவர் கட்டிக்கிட்டாரு. பெரிய வீட்டுக்கு ஒரு சின்ன வீடு, சின்ன வீட்டுக்கு ஒரு பெரிய வீடு. இன்னைக்கு உன பொண்ணு பார்க்க வராங்க. இன்னைக்கு கூட நீதான் கஷ்டப்படணுமா? எங்க போற கந்த தெரிய? நீ போய் பெட்ரூம்ல வருமா? அய்யோ இந்த இடத்துல நம்ம வீட்டு பெட்ரூம் இருந்தது. அதுங்க கத்தாதீங்க, நிறைய மூட்டை பூச்சி இருந்தது. அதனால நம்ம பெட்ரூம் வெயில காய வச்சிருந்தேன். பாத்து பாத்து மெதுவா. என்னப்பா இதெல்லாம்? அவங்க எல்லாம் வந்து உட்கார. இது மாப்பிளைக்கு
இது குறிய கோசுக்கு அது ஸ்டெல்லாவுக்கு மாத்தி உட்கார வச்சா உன் மண்டையை உடைச்சிருவேன். எப்படி இருக்கு ஏற்படலாம்? இப்படி விட்டு போறீங்களா? எப்பா மானத்தை வாங்குறீங்க? தப்பு பண்ணிட்டேன், நான் இவனுக்கு பிள்ளையா பிறந்திருக்கணும். இந்த அப்படி பரவாயில்லடி, என் பையனுக்கு மூளை இருக்கு. மூளை விஷயத்துல அவன் என்ன கொண்டிருக்கான் உன்னை கொள்ளல. மணி மாப்பிளைக்கு ஒரு சேர் எடுத்துட்டு வா போடா. அது உள்ள எக்கச்சக்கமா சேர் இருக்கு, ஆனா எந்த சேர் எடுத்துட்டு வருதுன்னு தெரியாம மணி திண்டாடுவான். நான் போய் ஐடியா கொடுக்குறேன். ஒண்ணு பார்க்க நாயெல்லாம் கூட்டு வருவீங்களா? நாய பிடிக்க தெரியல, கோட்டை விட்டுட்டான், வாய் மட்டும் கிடையாது சைதாப்பட்ட வரைக்கும். நாய பிடிக்க என்னங்க? அந்த ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ள? ஆமா ரொம்ப அவசியம் இப்போ. அது இல்லைங்க, அந்த லுங்கி கட்டினவன் தான் மாப்பிள்ளைன்னா சேரே போட வேண்டாம், அப்படியே திருப்பி அனுப்பிச்சிருங்க. பேண்ட் போட்டுக்கிறவர் தான் டி மாப்பிள்ள. நான் பிடிக்க தெரியாம நான் எங்க உட்கார வைப்பேன் இப்போ? அப்பா இதுக்கு மேல ஒரு துணியை போட்டலாம். குறியாக்கோ ஒண்ணுமில்ல, எனக்கு தான் உட்கார்றதுக்கு ஏதோ ஏற்பாடு நடக்குது. மனசிலாயி? என்னங்க என் பிள்ளைக்கு நல்ல மூளைங்க. என் மூலமா தானே பத்த நம்ம பிள்ளைன்னு சொல்ல. தைரியமா உட்காருங்க, ஒன்னாக பான. சேட்டா நீ பெட்டியில ஒரு ஆணி உண்டு, பின்னாடி குத்துது. விண்டாதிரு. எடா பாஸ்கர், இவட ஞான் எதுல உட்காந்துருக்கு தெரியுமோ? தகர டப்பா. பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்கணுமோ? டேய் உனக்காவது பரவாயில்ல, இப்பதான் வெளியே தண்ணியை கொட்டிட்டு பானையை கொண்டு வந்திருக்காங்க போல் இருக்கு. பின்னாடி எல்லாம் நினைஞ்சாச்சு, நியூ வேவ் ஏர் கண்டிஷனர். எடா பாஸ்கர், அவட நோக்கு. எவட அவட நோக்கடா குட்டி, ஒன்னாம் கிளாஸா வந்த கலப்புத்திர. நீங்க எல்லாம் என்ன சாப்பிடுறீங்க? வீட்டுல ஹார்லிக்ஸ், போன்விட்டா, ராகி மால்ட் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் டீ தான் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால டீயை கொண்டு வரேன். இல்ல ஒரு சேஞ்ச், நான் இன்னைக்கு ஹார்லிக்ஸே சாப்பிடுறேன். வழக்கமா நடைமுறையில இருக்கிறத எனக்காகவே மாத்தணும். நான் உங்களுக்கு டீயை கொண்டு வரேன். இல்லைங்க, நீங்க ஆசையா வாங்கி வச்சிருப்பீங்க, உங்களே நாங்க டிசப்பாயிண்ட் பண்ணோம். நான் ஹார்லிக்ஸே குடிங்க. எனக்கு போன் விட்டா. எனக்கு ராகி மால்ட். வர ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என் பட்டிக்கு ஒரு பால். பட்டிக்கு? உங்களுக்கு ஏன் இந்த வரட்டு ஜம்பு? இப்ப நான் எங்க போவேன்? ஹார்லிக்ஸுக்கும் போன் விட்டாவுக்கும் ராகி மால்ட்டுக்கும் இருக்கிறது மூணே மூணு டீ. ஸ்டெல்லா என்ன கேட்டா? ராகி மால்ட். அப்போ ஒண்ணு சை, டீயோட மஞ்சப்பொடியை கலக்கி கொடுத்துரும், அதான் ராகி மால்ட். குடிய கோசம் என்ன கேட்டா? போன் விட்டா. நல்ல வேடை, டீக்கும் போன் விட்டாக்கும் ஒரே கலர் தான். டீய போன் விட்டான்னு பேர மாத்தி கொடுத்துரு. மாப்பிள்ள என்ன கேட்டாரு? ஹார்லிக்ஸ். அவருக்கு கொடுத்து வச்சது டீயோட மைதா மாவு தான். சார் எங்க மூணு பேருக்கு டீயே கொடுக்க போதும். மாப்பிள்ளையே சொல்லிட்டார், டீயே கொடுத்துரும். மாப்பிள்ளைங்கிறது இன்னும் முடிவாகல. சரி டீயே கொடுறே. தெரியும் டி கடங்காரி, முஞ்ச பாரு குதிரை முஞ்ச மாதிரி, அரையும் குறையுமா ட்ரெஸ் வரும். யார் ஸ்டெல்லா? தெரியும், அவர் சொல்லியிருக்காரு. மூக்கு மொழியுமா
மகாலட்சுமி மாதிரி இருக்க. இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நான் குரியகோஸ். என்ன காய்கறி பேர் எல்லாம் வச்சிருக்கீங்க? ஓ, அது முட்டகோஸ். நான் குரியகோஸ். தரே, நீங்களோட வைஃப் ஒண்ணாம் கிளாஸா. நான் தெரியும். யாரு? அவரு. எவரு? அவரு. அவருனா எவரு? மாப்பிள்ள ரொம்ப தமாஷ். ரெண்டு, நான் முதல் முதல் நெய்வேலி போயிட்டு வந்த அன்னைக்கு நான் மாப்பிளைய சப்போர்ட் பண்ணி பேசினேன், என்ன தாறுமாற கழிச்சேன். இன்னைக்கு உனக்கே கல்யாணம் மாதிரி ஆடி ஆடி ஓடி வந்துட்டு மாப்பிளைய பிடிச்சிருக்கா? அவசரப்படாதீங்க. வந்ததுல இருந்து கூலிங் கிளாஸ கட்டாம இருக்காரு, கண்ணில ஏதாவது கோளாறு இருக்குமோ? நான் நினைச்சேன், நீ சொல்லிட்டாமா. ஒரே இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்காரு, கால் ஊனமா இருக்குமோ? நான் நினைச்சேன், நீ சொல்லிட்டாமா. வாய திறந்து ஒரு வார்த்தைக்கு மேல பேச மாட்டேங்கிறாரு, திக்கு வாயா இருக்குமோ? நான் நினைச்சேன், நீ சொல்லிட்டாமா. இதோ பாருங்க, இதெல்லாம் உடனடியா சோதனை பண்ணி பார்க்கணும். வேணாண்டி மங்களம், உன்ன கல்யாணம் பண்ணிக்கிற போது நான் இந்த சோதனை எல்லாம் பண்ணலையே. உங்களுக்கு மூளை இல்ல. நான் நினைச்சேன், நீ சொல்லிட்டாமா. அந்த அம்மாக்கு என் மேல பயங்கரமான சந்தேகம் எல்லாம் ஏற்பட்டு இருக்கு. சோதனை பண்ண அந்த பைய வர போறான், அவனை பிடிச்சு வச்சுக்க. ஓகே ஓகே, உட்கார். இந்த கண்ணாடி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு பணம் கொடுத்து வாங்க? நீங்க நிறையா பாத்து தர. அவட பெரியவங்க சம்சாரிக்கும், நீ இவட பானையில இருக்கி. அது வந்து இருக்கடா. கொஞ்சம் எனக்கு சிகரெட் பழக்கம் இருக்கு, அது உங்க புருஷனுக்கே தெரியும். பொடி குடி ரேஸ் வெத்தலை பாக்கு இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது. இது எல்லாமே சத்தியம். என்ன மாதிரி வயசு பசங்களுக்கு இருக்கிற பெண்கள் சகவாசம் எனக்கு கிடையாது. இது எல்லாமே சத்தியம். உங்க பொண்ணு கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்து. இதுவும் எல்லாமே சத்தியம். நான் ஏன் ஸ்டெல்லா மேல சத்தியம் ஸ்டெல்லா மேல சத்தியம்னு அழுத்தி சொன்னேன் தெரியுமா? இதுக்கு பேர் ராக்கி. ரக்ஷாபந்தன் அன்னைக்கு ஒரு சகோதரி சகோதரனுக்கு கட்டுறது. இத வருஷ வருஷம் ஸ்டெல்லா எனக்கு கட்டுறா, அதுதான் எங்க உறவு முறை. இதுக்கு பேர் ராக்கியா? ரக்ஷாபந்தன் அன்னைக்கு கட்டுறதா? உங்களுக்கு ஸ்டெல்லா தங்கச்சி மாதிரியா? அதுதான் உங்களுக்குள்ள உறவு முறையா? இதுக்கே சார் கத்துறீங்க? சில முண்டங்களுக்கு காதல் வட்டம் தான் கத்தினேன். இத பாருங்க, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் உங்க பொண்ணை என் கண்ணில் காட்ட இஷ்டம் இல்லைன்னா நாங்க வரோம். டெக்கோரியகோஸ் படா. ஒன்னாம் கிளாஸா? என்னங்க இது? பாஸ்கர், உனக்கு ஓகேயா? ஓகே.
எந்த குட்டி நீ யாரு உனக்கு இஷ்டமா இவட வர உனக்கு சமைக்க தெரியும் போத் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இந்த மேரேஜுக்கு அப்புறம் ஞானும் என் சிஸ்டரும் உன் கூட இருக்கும் ஓகே மிஸ்டர் ஆறுமுகம் ஞான் குரியகோஸ் செயின் ஸ்மோக்கர் ஆனால் 45 நிமிஷமா நான் சிகரெட் பிடிச்சிடலாம் யா ரெஸ்பெக்ட் மரியாதை உங்களுக்கு அடுத்த சண்டை ஞான் இவட வரும் நீங்கள் கல்யாண தேதி சொல்லணும் இல்லைங்கில் குட்டியை தூக்கி கார்ல போடும் நெய்வேலி போகும் மேரேஜ் நடத்தும் யாராவது குறுக்கே வந்தெங்கில் தலையே சீவும் மனசாயிலோ அடுத்த சண்டை இவட வருமோ வரும் குட்டியை தூக்கி கார்ல போடுமோ போடும் நெய்வேலி போகுமோ போகும் கல்யாணத்தை நடத்துமோ நடத்தும் இல்லைங்கில் கழுத்து சீவுமோ சீவும் ஒரு நிமிஷம் போய் நான் வரா எந்தா சிகரெட் அடிக்கி அடிக்கிறோம் நானே சம்பந்தியா இல்ல பின்ன எந்த மரியாதை புரிய மாட்டோ வலிக்கு வலிக்குடா எந்த குட்டி நின்ற பாஸ்கருக்கு யாரே நின்ற வயசுகிட்ட பெருமிச்சு எந்த வயசு ஈ வயசோ கடக்கா குட்டி வேண்டாம் 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 இந்த சம்பந்தம் வேண்டவே வேண்டாம் ஒரு தடி என்னடானா என் பொண்ணு கையை பிடிச்சிருக்கா இன்னொரு தடியை சமையல் கட்டுக்குள்ள வந்து என் கையை பிடிச்சிருக்கா ஹோட்டல் அரைக்குறையா டான்ஸ் ஆடுற மாதிரி கூடவே ஒரு பொண்ணு பத்தா குறைக்கு நாய்க்குட்டி வர இந்த சம்பல் கொள்ள கூட்டத்துக்கு என் பொண்ணு கொடுக்க முடியாது 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 நிறுத்துறே என்ன எம் பொண்ணு எம் பொண்ணு எம் பொண்ணுங்கிற அப்புறம் அப்பங்கிற பேர்ல ராதுக்கு சும்மா நாக்கு வலிக்கிறதுக்கா எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கல சரி முருகன் கிட்ட உத்தரவு கேப்போமா வேண்டாம் அப்புறம் எவனாவது ரோட்ல மீன் வித்துட்டு போவான் மச்ச அவதாரம்பிங்க எவனாவது ஆமைய வித்துட்டு போவான் கூர்மா அவதாரம்பிங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வரும் ஆஹா பார்க்கடல இருந்து ஆதிசேஷன் உத்தரவு விட்டாருன்னு அப்பா சொல்லுவாரு என்ன அழிக்கிறதுக்குன்னு இவர் ரூபத்துல கல்கி அவதாரம் இவர் ரூபத்துல வாமன அவதாரம் பாரு அப்பா எனக்கு ஒரு ஐடியா தோணுது என்ன ஐடியா இந்த கல்யாணத்தை நடத்தணுமா வேண்டாமான்னு முருகன் கிட்ட சீட்டை இடி போடுவோமா நல்ல ஐடியா எங்க பேனா அப்பா நான் எழுதுறேன்பா மணி எடுக்கட்டும் பா குழந்தைங்கிறதுனாலயா சம்மதமாடி இதுல ஒண்ணு நீங்க என்ன ஏமாத்த முடியாது அதனால சம்மதம் இந்த வீட்டுக்கு நான் தலைவன் சொன்னதான் புரியுது சார் ஜென்மங்களுக்கு அம்மா என்னமாச்சு நமக்கு கொடுத்து வச்சது இந்த மாப்பிள்ள தான் முருகனே சொல்லிட்டான் அக்கா ஓ விதி இப்படி ஆயிடுச்சு முருகா நீ உத்தரவு கொடுத்துட்டு தான் நினைச்சு அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமா போயிட்டாங்க நான் ரெண்டு சீட்லயும் அதே தான் எழுதினேன்னு அவங்களுக்கு தெரியாது எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு அதனாலதான் அப்படி எழுதினேன் என்ன மன்னிச்சிரு முருகா அப்பா உன்ன மன்னிச்சுட்டம்மா அப்பா என்ன எனக்கு பிடிச்சத நீ திருட்டுத்தனமா பண்ணிருக்கிய முருகா இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட உனக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் பழம் வைக்கிற வரல இந்த காலத்துல யாரு உனக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் பண்றான் நான் பண்றேன் ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து பண்ணுவேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க பாருமா இந்த திருட்டுத்தனம் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் உள்ள வர உள்ள வர கண்ணம் செந்தூரம் ஓம் இன்னும் பொன்னாரம் ஓம் இன்னும் பொன்னாரம் முகம் மலர்ந்தேன் கண்ணாலே நடை தளர்ந்தேன் இடை நெளிந்தேன் இந்நாளே
காத்தும் மடி மீது தலைவியும் அந்தாட இரவுகள் கொண்டாட மஞ்சம் கண் தேட ஆ தென்றல் நீயாக ஆ தென்றல் நீயாக நினைத்தால் மணக்கும் மணைத்தால் இனிக்கும் கண்ணம் செந்தூரம் இன்னும் பொன்னாரம் ஓ இன்னும் பொன்னாரம் கொடி கொஞ்சம் வனக்கிளி நெஞ்சில் நெல்லிக்கனி சிந்தும் பனி துளி இங்கு துடித்தாள் படித்தாள் புது பாடம் என் கண்ணம் செவ்வானம் எங்கும் தூமேகம் எங்கும் தூமேகம் நினைத்தால் மணக்கும் மணைத்தால் இனிக்கும் கண்ணம் செந்தூரம் ஓ இன்னும் பொன்னாரம் ஓ இன்னும் பொன்னாரம் முகம் மலர்ந்தேன் தன்னாலே கண்ணம் செந்தூரம் ஓ இன்னும் பொன்னாரம் ஓ இன்னும் பொன்னாரம் டேய் மணி புடவை எப்படிடா இருக்கு கடாப்பா செலெக்ஷன் கலர் என் செலெக்ஷன் என்ன வேணப்பா புடவை டேய் கல்யாணம் ஆயிட்டு முதல் முதல்ல பொண்ணை பார்க்க போறோம் விலையை பார்த்தா நடக்குமா கொஞ்சம் கூட பணம் போனாலும் பரவாயில்லன்னு 42 ரூபாய்க்கு நல்ல புடவையா வாங்கிட்டேன் மாப்பிள்ள ஆடி போயிடணும் ஆமா புடவைக்கு கேரண்டி கார்டு வாங்கலையா கொடுத்தானே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலரா மாறுமா முருக புடவைய பாத்தியா உனக்கு கலர் செலக்ஷன் பிடிச்சிருக்கா மங்களம் முருகனுக்கு வேஷ்டியை காமிச்சியா வேஷ்டியா ஏப்பா வேஷ்டி புடவை வாங்கிருக்கீங்களா என்னடா அது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாப்பிள நான் விட்டு கொடுத்துட முடியுமா மங்களம் மணிக்கு அந்த 8 ரூபாய் வேஷ்டியை காட்டுறி என்னங்க பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சு என்ன எடுத்துட்டு போறீங்க சரியா இருக்கான்னு கிளம்பலாம் 20 பவுன் தங்கச்சங்கலி போடுற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா அப்பா இது எதுக்குப்பா டேய் முதல்ல டப்பா கொடுப்போம் வசதி வந்ததுக்கு அப்புறம் சங்கிலி வாங்கி கொடுப்போம் அப்பா லிஸ்ட் படிக்கும் போது குறுக்க குறுக்க பேசாத நீங்க படிங்க பொண்ணுக்கு புடவை மாப்பிளைக்கு வேஷ்டி எதிர்த்து விட்டு ஆர்லிக்ஸ் பாட்டில மாங்காய் தொக்கு மாடி விட்டு அலுமினிய டபால ஜவரிசி வடகம் பக்கத்து விட்டு எவர்சல் வர டபால தேங்காய் பருப்பு நம்ம வீட்டு பேப்பர்ல 72 கடலை உருண்டை அப்புறம் பயணி உபூதி பேக்கெட் ஒண்ணு அப்புறம் ஆறுமுகம் மங்களம் மணி போலாமா இப்படி வா ஓ சார வரணும் என்ன குறிய கோஸ் ஜாலியா வெளியில கிளம்பிட்ட தம்மா ரம்மா மருந்து வாங்க போற அஜீர்ணத்துக்கு இது வைத்த வலிக்கு முருகான்னு சொல்லி கொடுங்க ஒண்ணு ஆகாது முருகா கொடுக்கணும் கொடுக்க
வேக வளக்கட்டி நிக்க தொட்டு சுத்தி தேய்ச்சு விடு குடு என்ன வந்தோம் என்ன பண்ண ஓட்ட என்ன பண்ண என்ன நம்ம ஓட்டு வளக்கணே நிறைய ஓட்ட அம்மா புளி அரைச்சு வயித்து சுத்தி பட்டு போடலாமா போடலாமே புளி எங்க புளி புளி எங்க புளி எங்க புளி எங்க புளி எங்க புளி எங்க புளி எங்க சோரா இது எதுக்கு வாய் உத்தல உடல் கை பிரண்டுக்கு போடு பாத்ரூம் போணுமா நீங்க முதல்ல போறீங்களா நான் போட்டுமா நான் போறீங்களா மகளும் துணைக்கு மணி நீ துணைக்கு போ பாத்ரூம்களா துணை கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நம்ம ஊர் மாதிரி இல்லாம நெய்வேலியில கடைக்காரங்க எல்லாம் புடவையை வீட்டுக்கு அனுப்புவாங்க போல இருக்கு நமக்கு வேணுங்கிறது ஒன்னோ ரெண்டோ எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கடைக்கு அமிச்சிடணும்னு நினைக்கிறேன் அப்படியா அம்மா அம்மா எல்லாமே வாங்கியாச்சு மொத்தம் 9200 ரூபாய் எதுக்கடி இவ்வளவு ரூபாய் கொடுத்து இத்தனை புடவை வாங்கினேன் நான் எங்கம்மா வாங்கினேன் வேண்டாம் வேண்டாங்க அவர் தான் வாங்கினாரு அத்த வெளிய வாசல்ல கட்டிட்டு போறதுக்கு புடவையே இல்ல என்ன தினம் தினமா வாங்க போறோம் அதான் ஒரே தடவையா போய் 9200 ரூபாய் அவுட் தவண முறையில தான் கொடுக்க போறேன் எந்த புடவையை எடுத்தாலும் 300-400 200 ரூபாய் குறைஞ்சு புடவையே இல்ல தெரியுமா இல்லையே 42 ரூபாய் கூட நிறைய புடவையெல்லாம் கிடைக்குதே மங்களம் நம்ம வாங்கின 42 ரூபாய் புடவைய பை கடையில வச்சு இந்த வீட்டுல பிரிக்க வேண்டாம் கலர் செலக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுமா டேய் மணி இது எப்படி இருக்கு நான் அவருக்கு செலக்ட் பண்ணது சுமாரா இருக்கு என்ன ஜெருக காக்கா ஜெருக தானே போட காக்கா ஜெருகின 10-15 ரூபாய் கிடைக்கும் இது அசல் ஜெருக 600 ரூபாய் மங்களம் தெரியும் நாம வாங்கிட்டு வந்திருக்க 8 ரூபாய் காக்கா ஜெருக வெட்டி யாருக்கும் தெரியாம ஜன்னல் வழியா வீசி காக்காய்க்கு போடுறேன் சாப்பாடு ஃபர்ஸ்ட் எவ்ரிதிங் நெக்ஸ்ட் பாஸ்கரேட்டா பசிக்கின்றது ஹை சாப்பாடு என்னங்க நீங்க ராத்திரி கூட சரியா சாப்பிடல வாங்க அப்பாவோட சேர்ந்து சாப்பிடலாம் உமா உங்க அப்பா அம்மாவோட உட்கார்ந்து சாப்பிட எனக்கு பிடிக்கல நாங்க என்ன மாப்பிள்ள தப்பு செஞ்சோம் நீ சொல்றா குரியகோஸ் கல்யாணம் ஆகி முத முதல்ல என்ன பாக்குறதுக்கு நெய்வேலிக்கு வந்திருக்காங்க எனக்கு சீர் ஒண்ணு கொண்டுறது இல்ல நான் என்ன அதிகமாவா கேட்டேன் ஒரு காக்க சரிக்க வச்சுட்டு என்ன பாக்குறீங்க மாமா உங்க மாப்பிள்ள கொஞ்சம் புத்திசாலி உங்க பைக்குள்ள வச்சிருக்கீங்களே காக்க சரிக்க வச்சுட்டு அது கொஞ்சம் தரீங்களா நல்ல கலர் பேஸ்டில எது மாப்பிள கலர் மாமா இதுல நான் உங்க குடும்பத்தோட கலர் பாக்குறேன் 8 ரூபாய் வயசுல அந்த கலர்லாம் வேற தெரியுதா இதோட விலை 8 ரூபாவா இருக்கலாம் ஆனா இதை தூக்கிட்டு இந்த வேகாத வெயில நீ வாடா மாப்பிளைய பாக்கலையா ₹200 குறைஞ்சு புடவையே இல்லைன்னு நான் சொன்னேன் ஆனா 42 ரூபாய் கூட நல்ல புடவை கிடைக்குதுன்னு நீங்க சொன்னீங்க மாமா தெரியும் தெரியும் என் மாப்பிள்ள புத்திசாலிதான் அந்த 42 ரூபாய் புடவை வெளியில இடண்டே இந்தம்மா இந்த புடவையோட விலை என்னம்மா 42 ரூபாய் இனிமே 42 ரூபாய் புடவை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வராதம்மா உன்னால முடிஞ்சா வசதி இருந்தா கஷ்டம் இல்லைன்னா 84 ரூபாய்க்கு 2 புடவையா வாங்கிட்டு வா என்ன இந்த வீட்டுல நாங்க 2 பொண்ணுங்க இருக்கோம் மாமா என் பொண்டாட்டி எங்க பிடிச்சா பாத்தீங்களா இல்ல
என் பொண்டாட்டி எங்க கோட்டை விட்டுட்டான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வாவம்மா, இன்னைக்கு நமக்கு இவங்க வாங்கிட்டு வந்த வேஷ்டியும் புடவையும் கட்டிக்கிட்டு தான் சாப்பாடு. நாலு புள்ளி குங்குமத்தை வச்சுக்கிட்டு கட்டிக்கங்க. ஆமா. என்ன சொன்ன? உங்களால முடிஞ்சா வசதி இருந்தா 84 ரூபாய்க்கு 2 புடவை வாங்கிட்டு வாங்க. நாங்க வீட்டுல 2 பொண்ணுங்க இருக்கோமா. இதுக்கு உனக்கு என்ன பரிசு கொடுக்க போறோம் தெரியுமா? 100 முட்டங்கள். சுத்த கருமிங்க நீங்க. எனக்கே தெரியல. ஆனா எங்க அப்பா அம்மா வேஷ்டிய புடவையும் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களே, அதுக்கு உங்களுக்கு 1000 முட்டங்கள் கொடுக்கறதா நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். இருங்க, முதல்ல துணியை மாத்திக்குவோம். காலையில இருந்து நீங்க ஒண்ணுமே சாப்பிடல, எல்லாரும் சாப்பிடுவோம். ராத்திரி வரும். ராத்திரி லேட்டா வரும். சீக்கிரமா வரும். அப்ப 1000+100. ஓகே, அப்ப ஒண்ணு பண்ணுவோம். ராத்திரி கணக்குல ஒண்ணு கழிச்சுக்குவோம். அது இப்போ ஓகே, ஒண்ணே ஒண்ணு அட்வான்ஸ். ஓகே ஓகே ஓகே. என்னத்த இது, எல்லாருக்கண்ணையும் கட்டிட்டு சாப்பாடு போடுறீங்க? மாப்பிள, தப்பா நினைக்காதீங்க. ஒரு நேரம் போல இருக்காது ஒரு நேரம் நம்ம கண்ணு. வயசு புள்ள நல்லா சாப்பிட்டுருப்பீங்க, பரவாயில்லையே. இவ்வளவு சாப்பிடறேன்னு நம்மள ஒருத்தரே கண்ணு போட்டுருந்துருக்கலாம். இப்படி ஒரு தடவை கண்ணை கட்டி சாப்பிட்டா கண்ணடி பட்டிருந்தாலும் போயிடும். பயத்து வலி எங்க மாப்பிள்ளைக்கெல்லாம் வந்திருக்கு. கண்ணுதான் கட்டி இருக்கு, நீ கட்ட வைக்கலையே, கண்ணு வந்துரும். மாப்பிள, நீங்களும் மட்ராஸுக்கு மட்ராஸுக்கு வந்துட்டு நீங்க குன்றத்தூருக்கு எங்க வீட்டுக்கு வரல இல்ல? மாமா, அது வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கோச்சிட்டு போறது நல்லா. யாரு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தது? நெய்வேலியில ஒழுங்கா பழுப்பு நிலக்கரி தோன்றாலும் பார்த்துட்டு போக வேண்டாம். மாப்பிள்ள,
இத பாருங்க, இப்படி நீங்க கோச்சிட்டு வர்றது கொஞ்சம் கூட நல்ல இல்ல. தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். சரி, நீங்க தான் வரமாட்டீங்க. எங்களுக்காக ஆசையா செய்துட்டு வந்திருப்பீங்களே, முறுக்கு சீடை இதெல்லாம் அதை கொடுக்கறது. நீங்க ரெண்டு பேரும் எங்க போறதா சொல்லிட்டு வந்தீங்க? இவ்வளவு பெரிய நெய்வேலியில அது போறதுக்கு உங்களுக்கு மாப்பிள்ள விட்டு ரோடு தான் கிடைச்சதா? பதில் சொல்லிட்டீங்க, நெளியாம பதில் சொல்லு. அரே, நாங்கதான் வந்தோம், நீங்க எதுக்கு வந்தீங்க? எச்சு துப்ப வந்தேன். இவ்வளவு பெரிய நெய்வேலியில உங்களுக்கு எச்சு துப்ப மாப்பிள்ள விட்டு ரோடு தான் கிடைச்சதா? இத பாருங்க, 1000 தான் இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள, அவர்கிட்ட கோவிச்சுட்டா நமக்கு வேற போக்கிடமே இல்லைங்க. தெரியுண்டி, நெய்வேலியில ஒழுங்கா பழுப்பு நிலக்கரி தோன்றாலும் பார்க்க வந்தேன்னு மாப்பிள்ள கிட்ட கோபமா சொல்லிட்டேன். இப்ப மறுபடியும் அவர் வீட்டு வாசல போய் நல்லா தப்பா நினைச்சுக்க மாட்டாரா? நினைக்கவே மாட்டேன். மாமா, இப்ப யாவது வீடு வரீங்களா? அது உங்ககிட்ட என்னால கோச்சுக்க முடியல. இருந்தாலும் நான் உங்க வீட்டுக்கு வரலீங்க, குறிய கோச வீட்டுக்கு வரேன். அத்தை நீங்க? நான் ஸ்டெல்லா வீட்டுக்கு போக போறேன். ஓய் நீ? நான் நாய பார்க்க வீட்டுக்கு வரேன். நான் இங்க பார்த்தா தெரியாத? வீட்டுக்கு வந்தாதான் தெரியுமா? யார் போடுங்க? மாப்பிள்ள, வீட்டுல ஏதாவது விசேஷமா? வீடு பூரா அலங்காரம் பண்ணிருக்கு. மாமா, உங்களோட 25வது வருஷ திருமண நாள விமரிசையா கொண்டாடணும்னு உமாவனானு முடிவு பண்ணோம். அதுக்கு ஏற்பாடு பண்ணதான் மெட்ராஸுக்கு வந்தோம். இது உங்களுக்கு தெரிஞ்சா எதுக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்துதான் உங்ககிட்ட சொல்லவும் இல்ல, உங்க வீட்டுக்கு வரவும் இல்ல. இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நானும் நினைச்சேன். இவதான் கோச்சுக்கிட்டா முன்கோபக்காரி. ஸ்டெல்லா, மாப்பிள்ள மாலைய போடுங்க, நானும் இப்படி வந்தது என்னங்க நாள் சரிதானா? பொண்ணுக்கு பூசுங்க, தாலி கட்டுங்க, தாமதம் என்னங்க நான் விடுவேனா? ஆமா, வாங்க மாப்பிள்ள மாலைய போடுங்க, நானும் இப்படி வந்தது என்னங்க நாள் சரிதானா? வாசச்சந்தனம் பொண்ணுக்கு பூசுங்க, தாலி கட்டுங்க, தாமதம் என்னங்க நான் விடுவேனா? நடக்கட்டும் கல்யாணம், குதிரையில் ஊர்கோலம், ராத்திரி கச்சேரி, ரகசிய சங்கீதா. நடக்கட்டும் கல்யாணம், குதிரையில் ஊர்கோலம், ராத்திரி கச்சேரி, ரகசிய சங்கீதம். வாங்க மாப்பிள்ள மாலைய போடுங்க, நாளும் இப்படி வந்தது என்னங்க நான் சரிதானா? அடிக்கடி பார்த்து கண்ணில் என்ன பேச்சு, அட கண்ணங்காரு விழிகாரா தெரியுது வேகம். பொண்ண அடிக்கடி பார்த்து கண்ணில் என்ன பேச்சு,
கலையாத கூந்தலும் கொஞ்சம் கலையும், இன்னும் புரியாத பாடங்கள் மெல்ல புரியும். கலையாத கூந்தலும் கொஞ்சம் கலையும், இன்னும் புரியாத பாடங்கள் மெல்ல புரியும். நடக்கட்டும் கல்யாணம் குதிரையில் பூகோலம், ராத்திரி கச்சேரி ரகசிய சங்கீதம். வாங்கம்மா பொழ மாலைய போடுங்க, நானும் இப்படி வந்தது என்பதனா பட்டு மலரணை ஓரம் படிக்கணும் பாடம், படத்தொத்து தழுவிடும் பேரம் துடித்திடம் வேணும். பட்டு மலரணை ஓரம் படிக்கணும் பாடம், கல்யாண கோலத்தில் நெஞ்சம் கலந்து, இன்னும் நூறாண்டு வாழணும் ஒன்னாயிருந்து. கல்யாண கோலத்தில் நெஞ்சம் கலந்து, இன்னும் நூறாண்டு வாழணும் ஒன்னாயிருந்து. நடக்கட்டும் கல்யாணம் குதிரையில் பூர்கோலம், ராத்திரி கச்சேரி ரகசிய சங்கீதம். வாங்க மப்பிள மாலைய போடுங்க, நானும் இப்படி வந்தது என்னங்க நாள் சரிதான மாப்பிள. வாசச்சந்தனம் பொண்ணுக்கு பூசுங்க, தாலி கட்டுங்க, தாமதம் எனுங்க நான் விடுவேன். மங்களம், இவ்வளவு அழகான கட்டிலோட இவ்வளவு பெரிய ரூம் கிடைக்க வேண்டிய வயசுல கிடைக்காம கழுதட்டி போன வயசுல கிடைச்சிருக்கடி. என்னங்க கீழப்படுத்த தூங்குறதா நமக்கு ராசி? தூங்குறதா? யாரும் உன்னை தூங்க விட போறாங்க? நான் உன்னை தூங்க விட போறது இல்லையே. என்னங்க கிழவிக்கு ஆசைய பாரு, இன்னைக்கு ராத்திரி பூரா முருகா முருகா முருகான்னு அந்த முருகனுக்கு நம்ம நன்றி சொல்ல போறோம். இவ்வளவு அழகான மாப்பிளைய இவ்வளவு நல்ல மாப்பிளைய நம்ம கொடுத்ததுக்காக. ரெடியா? ஒன் டூ த்ரீ. பாருங்க சமையல் பண்ண போறது நானு, நாலு மணிக்கு அலாரம் வச்சா போதும். அதெல்லாம் வேணும். அப்புறம் மாப்பிள்ள இலையில உட்காந்ததுக்கு அப்புறம், ஐயோ நான் அப்பளம் பிடிக்க மறந்துட்டேன், ஐயோ நான் மூடக்குழம்பு உப்பு போடல அப்படிங்க. மூணு மணிக்கு வேண்டாம், நாலு மணிக்கு போதும். வேண்டாம், மூணு மணிக்கு வைக்கலாம். நாலு மணிக்கு போதும். நான் மூணு மணிக்கு வைக்கணுங்கிற? நாலு மணிக்கு போதுங்கிற? சைலன்ஸ். ரெண்டு பேருக்கும் பொதுவா மூன்றரை மணிக்கு வைங்க. சம்மதமா? மங்களம், ஆடி மாசத்துல மாப்பிளையும் பொண்ணையும் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு சொன்ன, அது சரி கூப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஏன் இந்த ஆடி மாசம் பூரா பிரிஞ்சிருக்கணும்னு நீ சொல்ற? யாரு முன்னால என்ன பேசணுங்கிற விவசாயம் இல்ல. புதுசா கல்யாணமானவங்க ஆடி மாசத்துல பிரிஞ்சிருக்கணும். நமக்கு கல்யாணமான புதுசுல கூட ஒரு ஆடி மாசம் வந்ததே, அப்ப நம்ம பிரிஞ்சு இல்லையே, சேர்ந்துதானே இருந்தோம். போராத காலம். அதுக்கு முந்தின மாசமே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயோ ஐயோ மணி, என்ன சொல்ற? அதான் நம்ம குழந்தை எத்தனை மாசம் பிறக்கும்? பத்து மாசத்துல. ஆடி மாசத்துல பொண்ணு மாப்பிளை ஒன்னா இருந்து கர்ப்பம் தெரிச்ச குழந்தை எப்ப பிறக்கும்? அதே பத்தாவது மாசத்துலதான். அப்பா, ஆடிக்கு பத்தாவது மாசம் எது? சித்திரை. சித்திரை மாசம் கத்திரி வெயில்ல நிறமாச கர்ப்பிணிங்க கஷ்டப்படக்கூடாதுன்னுதான் முன்னேற்பாடாவே ஆடி மாசத்துல அவங்களை பிரிச்சு வச்சிடறாங்க. இது நான் சொன்னதா? அம்மாவுக்கு தெரிய வேணாம், என்ன தப்பா நினைப்பாங்க. அம்மா அம்மா அம்மா
மாப்பிள வரல? ஃபேக்டரியில மிஷின் ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சாம். ஏண்டி அவர் வரலன்னா இங்க ரெண்டு உயிர்கள் பிரேக் டவுன் ஆயிடுங்கிறது அவருக்கு தெரியாதா? என்ன என்னமா பண்ண சொல்ற? எனக்கு இந்த கோவம் வருது. சரி மாப்பிள வருவாரா மாட்டாரா? 10% வருவாரு, 90% சந்தேகம்தான். மங்களா மாப்பிள்ள ஏன் வரல நீ நினைக்கிற? எல்லாம் அந்த முருகனோட வேலடி. நான் மாப்பிளை சாப்பிட கூப்பிட்டுக்கேன் உனக்கு தெரியுமில்ல? அப்படியே முஷன் பிரேக் டவுன் பண்ணாவே என்ன சோதனை பண்ணி பார்க்கறானே, அவனுடைய பஞ்சாமிரத அபிஷேகம் 18 வருஷத்துக்கு நான் தள்ளி விட்டுட்டேன். அவனு காட்சி என்ன காட்சி? வாடி குழந்தைக்கு சாப்பாடு போடு. வேணாம்பா. நீ வேறம்மா, நெய்வேலியில உன் வீட்டுல பாத்ரூம்ல கூட ஃபேன் வச்சிட்டு இருக்க. அப்புறம் அப்பா வீட்டுக்கு போனா அங்க ஃபேன் இருக்காது, காத்தே வராதுன்னு சொல்லி பராமலே இருந்துருவனே. நெய்வேலியில ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா? ஸ்பெஷல் நியூஸ்னா? ஸ்பெஷல்னா ஸ்பெஷல், பெருசா ஸ்பெஷல். அதுவா நெய்வேலிக்கும் மந்தார குப்பத்துக்கும் புதுசா ரெண்டு பஸ் விட்டுருக்காங்கப்பா. அப்புறம் நம்ம குவார்டர்ஸ் பின் பக்கத்துல தார் ரோடு போட்டிருக்காங்கப்பா. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு சின்ன டீ கடை இருந்ததுல அது பெரிய ஹோட்டல் ஆக்கிட்டாங்கப்பா. அப்புறம் இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் எல்லாம் நல்ல லாபகரமா நடக்குதாமா? எரிபொருளுக்கு அவங்க என்ன யூஸ் பண்றாங்களா? கரிமல வாயுவா இல்ல கந்தக மலமா? ஏமா இதையெல்லாம் நான் கேட்டேன். உன் வீட்டுல ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா? அவருக்கு சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைச்சிரும் ஆபீஸ்ல. நாள் தள்ளி போயாச்சு, ப்ரமோஷன் கிடைச்சிரும். நான் என்ன கேட்ட நீ என்ன சொல்ற? ஏப்பா நாள் தள்ளி போச்சுனாக்கா சொல்லிச்சுல, அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்க வேணா. சரியான டியூப்லைட். உமா மாமா வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 வாங்க. சாரி மாமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால என்ன, நான் ஆடிக்கு சாப்பிட கூப்பிட்டேன், நீங்க அவனுக்காவது வந்திருக்கிறீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்களா பாத்தீங்களா காலை வரீங்களே. ஆமா உம்மி எங்க? கோமா இருக்கலா? அது யாரது உமி? அதுவா உமாக்கு நான் வச்சிருக்கிற செல்ல பேரு. அவளுக்கு என்ன கோபம்? வந்தா சாப்பிட்டா நேர போய் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. மங்கி இலைய போட்டாச்சா? மங்கி? யாரது மங்கி? அது நான் மங்களத்துக்கு வச்சிருக்கிற செல்ல பேரு. ஓஹம் முருகா. என்ன மாமா நீங்க என்ன சாப்பிடலையா? மாப்பிள்ளைய சாப்பிட கூப்பிட்டுட்டு நான் எப்படி முன்னாடி? நாங்க நெய்வேலிக்கு வந்திருந்த போய் பேசணும். உமா ஒரு மாசம் இங்க வந்து தங்கட்டோம்னு, அத பத்தி என்ன முடிவு பண்ணீங்க? மன்னிக்கணும், என்னால உமாவை இங்க விட்டுட்டு அங்க ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க முடியாது. போடுமா நீங்க வந்து இங்க ஒரு மாசம் தங்கிடுங்களே. இல்லடி நானும் மாப்பிளையும் வெளியில திண்ணையில படுத்துக்கிறோம். என்னடி செய்யறது, ஆடி மாசத்துல மாப்பிளையும் பொண்ணும் பிரிஞ்சிருக்கணும்னா நானும் நீயும் பிரிஞ்சுதான் இருக்கணும். ஆமா நீங்க ஒரு மாசம் இங்க தங்கறத பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? மாமா மாப்பிள்ள எப்போ வருவாரு? எப்போ வருவாரு தான் மாமனாரும் மாமியாரும் காத்துக்கிட்டு இருக்கணும். எப்போ போவாரு எப்போ போவாருன்னு நினைக்க விடக்கூடாது. மணிக்கு நீங்க ஒரு வேலை வாங்கி தர ஏற்பாடு பண்ண கூடாதா? ஐயே எனக்கு இது தோணவே இல்லையே. எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் தோணுச்சு, எப்படி கேக்குறதுன்னு கூச்சமா இருந்தது. மணி போய் ஒரு பேப்பர் பண்ண எடுத்தோம். உமா அட்ரஸ்ல இருக்கிற மங்களமூர்த்திங்கிறவர்கிட்ட கூட நிச்சயமா வேலை கொடுப்பார். அத்தை மணிக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், ஏன்னா மங்களமூர்த்தி நானும் அவ்வளவு க்ளோஸ். உங்களுக்கு மங்களமூர்த்தி க்ளோஸ் ஃப்ரெண்ட், மஸ்தான் பாய் க்ளோஸ் ஃப்ரெண்ட், மரிய நாயகம் க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஆனா
24 மணி நேரமும் உங்களையே நினைச்சிட்டு இருக்கிறேன். அவர் இந்த மங்களமும் மட்டும் க்ளோஸ் இல்ல. இன்னமா சொல்ற? கையில கடச்சதை எடுத்து தடிப்ப ராஸ்கல். நெய்வேலிக்கும் மந்தாரக்குப்பத்துக்கும் பஸ் விட்டு இருக்கான். அத ஸ்பெஷலா சொன்னியே, இது சொன்னிய நீ? என்னப்பா சொல்றீங்க? மாப்பிள்ள கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு, அதான் சொல்றேன். மாமா, இன்னைக்கு 170 பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க. ஆனா 170 பேர் என் மாப்பிள்ள இல்லையே. எனக்கு இருக்கிறதுனா கருவேப்பிலை கொட்ட மாதிரி ஒன்னே ஒண்ணு. என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் ஒரு முட்டாள். அப்படி சொல்லுறீங்க மாப்பிள்ள, நான் செஞ்ச முட்டாள்தனமான காரியத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. உங்களை போய் முட்டாளுங்கிறீங்களே, நீங்க முடி வெட்டிக்கிறதா இருந்தா கூட ஒரு தபால் கடை போட்டுருங்க. அது என்ன, தூர பார்வையா கிட்ட பார்வையா? டாக்டர் என்ன சொன்னாரு? எனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற சில பேரை என்னவோ தெரியல, ரொம்ப தூரத்துல பாக்குறேன். அது என்ன பார்வை? அது சனி பார்வை எங்களுக்கு. இதோ பாருங்க, இன்னொரு விஷயம், அப்புறம் அதுக்கு வேற தனியா கோச்சுக்காதீங்க. உமா முழுகாம இருக்கா, அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லான இருந்தேன். இப்ப நீங்களும் எங்க கூட வரணும், அப்புறம் அதுக்கு வேற தனியா கத்தக்கூடாது. மங்களம், நான் கிளம்பியாச்சே. மாமா, மாப்பிள்ள பொண்ணு மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்களே, நீங்க மட்டும் ஏன் இங்க தனியா இருந்து கஷ்டப்படணும்? நீங்களும் எங்க கூட நெய்வேலிக்கு வந்து தங்கிட்ட? மாமனார் எப்ப வருவார் எப்ப வருவார்னு மாப்பிள்ள காத்திருக்கணும், எப்ப போவார் எப்ப போவார்னு நினைக்க விடக்கூடாது. மங்கி கிளம்பியாச்சா? தேங்க்யூ. ஹலோ பாஸ்கர், ஹவ் ஆர் யூ? ஃபைன் தேங்க்யூ. விஷயம் இல்லாம டாக்டர் தேடி வர மாட்டீங்க, எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம், என் வைஃப் கூட்டு வந்திருக்கேன். ஒரு சின்ன சந்தேகம். நீங்க தப்பா எடுத்து வணக்கம். அம்மாங்க, எக்கப்படமா வந்து பாரு, இங்க ரெண்டு சேர் தான் போட்டிருக்காங்க. உங்க சேரை என் மாப்பிள்ளைக்கு தர முடியுமா? என்ன சார், டாக்டர் போறீங்களா? நீங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு என்ன கேள்வி கேக்குறீங்களே, நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். பூர்த்தி கொஞ்சம் அனுப்பு. அம்மாவை பிரெக்னன்சி செக்அப் கூட்டு போப்பா. இவன் தான் செக்அப் பண்ண போறானா? அம்மா, இவன் சும்மா கூட கூட்டிட்டு போகத்தான், செக்அப் பண்றதுக்கு தனியா டாக்டர் நர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க தானே சார். எம்பிபிஎஸ் படிச்ச லேடி டாக்டர் தலைமையில ஒரு தனி டீமே இருக்கு. படிச்சவங்க சரி, விஷயம் தெரிஞ்சவங்க தானே? அம்மா, என் பொண்டாட்டி ஒரு டாக்டர், இதே நர்சிங் ஹோம்ல வேலை செய்யறான். மெட்ராஸ் சிட்டிலேயே பிரசவ சம்பந்தமான விஷயங்கள்ல இவங்க தான் எக்ஸ்பர்ட். எத்தனை குழந்தைங்க பெற்றிருக்காங்க? செக்அப் கூட்டு போப்ப. யார சார் கூட்டிட்டு போனோம், சின்னம்மாவியா பெரியம்மாவியா? வாய கழுவிட்டு பேசுப்பா, எனக்கு எவ்வளவு வயசாச்சு தெரியுமா? என்னங்க, நீங்க எங்க டாக்டர் நக்கலா 1000 கேள்வி கேட்கலாம், நான் உங்களை நக்கலா 1 கேள்வி கேட்க விடாதா? வாங்கம்மா போலாம். மங்களம், நீயும் கூட போ, அந்த பையன் நக்கலா ஏதாவது பண்ணிட போறோம். படுத்துக்கமா. அம்மா நீங்க போலாம். கீழே நர்சிங் ஹோம், மேல வீடா? நல்ல வசதியா தான் கிட்ட இருக்கீங்க. ஆஸ்பத்திரியில வர வரும்படி எல்லாம் வீட்டுல போட்டுட்டீங்க போல இருக்கு. உட்காந்து பேசுவோம், உட்காந்து பேசுவோமே. ஏன் டாக்டர், நம்ம மாப்பிள்ளைக்கு நீங்க தானே ஃபேமிலி டாக்டர். ஆமா, நெய்வேலியில தலைவர் வச்சா கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன தெரியுது? மெட்ராஸ் சுந்தரம் உங்க மாப்பிள்ள. என்ன, உங்க மாப்பிள்ள உடம்பு எனக்கு அவ்வளவு ஒத்துப்படி. இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நீங்க இருங்க, நானும் இருக்கேன். இப்ப மாப்பிள்ள கொஞ்ச நாளா பயத்த வலிக்குது அப்படிங்கிறாரு, சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறாரு. அது ஏன் அப்படியா? என்ன மிஸ்டர் பாஸ்கர், நீங்க சொல்லவே இல்லையே. அவர் சொல்ல மாட்டார் சார், நீங்களா தான் கண்டுபிடிக்கணும். என்ன டாக்டரோ? நர்ஸ், இந்த அம்மா கொஞ்சம் கூட்டிட்டு. டாக்டர்மா, என் பொண்ணு ஜாக்கிரதையா பாத்துங்க, நீங்க படிச்ச படிப்பை எல்லாம் உபயோகப்படுத்தி பாருங்க. இப்போ என்ன என்ன பண்ண சொல்றீங்க? இப்போ நீங்க மாப்பிளைய கீழே கூட்டிட்டு போங்க. அவர் உடம்புல தலை முடியில இருந்து கால் நகம் வரைக்கும் கம்ப்ளீட்டா ஓவர் ஆயில் பண்ணுங்க.
அவர் உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு மருந்து மாத்திரை எழுதி கொடுங்க, அதை நாங்க வாங்கி கொடுத்துருவோம். இன்னும் 100 வருஷத்துக்கு மாப்பிளைக்கு எந்த வியாதியும் வராது அப்படின்னு ஒரு கேரண்டி கார்டு கொடுக்கணும் நீங்க. கேரண்டி கார்டு? ஆமா சார், மேல போட்டுக்கிற உடுப்புக்கு கூட கேரண்டி கார்டு கொடுக்குறேன், உள்ள இருக்கிற உறுப்புக்கு கேரண்டி கார்டு கொடுக்குறேன்னா அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் எதுக்கு படிச்சீங்க நீங்க? பாஸ்கர் இங்க வாப்பா. ஓ, மாமனார் என் தொழிலுக்கே சவால் விட்டுட்டார். நான் இப்ப என்ன பண்றேன், இப்ப உடம்பு அக்கு வேற ஆணி வேற பார்த்து கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணி ஒரு கேரண்டி கார்டே கொடுத்துறேன். போதுமா சார்? இப்பதான் நீங்க ஒரு டாக்டர். கங்கராட்ஸ் பாஸ்கர், நீங்க கூடி சீக்கிரமே அப்பா போறீங்க. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். உங்க நர்சிங் ஹோம்ல போன எல்லாம் பிள்ளை தாத்திங்கிற விஷயத்த சொல்றாங்க. என்னாச்சு தாத்தா? போற சந்தோஷமா? தாத்தான்னு இப்பவே எப்படி சொல்ல முடியும்? பேரம் பிறந்தா தானே நான் தாத்தா, பேட்டி பிறந்தா நான் பாட்டி இல்லையா? மல்லிகை பூவினில் மொட்டு மூளை பெருமானே பொன்மானே, தத்தி தவழ்ந்திடும் முத்து பிறந்திடும் தேனே செந்தேனே. சங்கீதம் அன்னையின் சந்தோஷம், அன்னையின் சந்தோஷம் தந்தையின் உல்லாசம். கோகுல கண்ணனோ கோமகள் ராதையோ, யார் வருவார்களோ யார் அறிவார்களோ? உன்னை இரவில் அணைக்க மழலை தடுக்க தேகம் அலைமோதும், உன்னை இரவில் அணைக்க மழலை தடுக்க தேகம் அலைமோதும். மல்லிகை பூவினில் மொட்டு மூளை பெருமானே பொன்மானே, தத்தி தவழ்ந்திடும் முத்து பிறந்திடும் தேனே செந்தேனே. தாயம் தத்த தாயம் தத்த தாயம் தத்த தத்தாயம் தத்தாயம் தாயம் 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 தத்த தாயம் தத்த தாயம் தத்த தத்தாயம் தத்தாயம் தாயம் தாயம். பஞ்சனை என்றாலே பசி வரும் தன்னாலே, பிள்ளையும் அப்போது விழித்திடும் தப்பாது. யார் பசி தீர்ப்பாயோ யார் முகம் பார்ப்பாயோ, ராத்திரி வந்தாலே பூச்சரம் தூங்காதே. இந்த இரண்டு குழந்தை உறங்கும் வரைக்கும் நீ தவிப்பாயே, இந்த இரண்டு குழந்தை உறங்கும் வரைக்கும் நீ தவிப்பாயே. மல்லிகை பூவினில் மொட்டு மூளை பெருமானே பொன்மானே, தத்தி தவழ்ந்திடும் முத்து பிறந்திடும் தேனே செந்தேனே. என் கண்ணிரண்டும் இனி உன்னிடமே, உன் சன்னதியில் தினம் மங்களமே, ஒரு மகன் வரும் வரை தினம் ஒரு முறை.
Excuse me. நான் ஜாய் மேத்தி குறிய கோசம் பார்க்கணும். இஸ் எ டெக்னிக்கல் ஸ்டாஃப். ஆனா எந்த டிபார்ட்மெண்ட் தெரியாது. தெரிய வேணாம் சார். அநேகமா அந்த பேரால சவுத் இந்தியாவில் அவர் ஒருத்தர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். நீங்க ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. நான் ஆள் அனுப்புறேன். ஹலோ டாக்டர், எந்த அவ்வளோ தூரம்? எனிதிங் அர்ஜென்ட்? குரிய கோஸ், உங்க இதயத்தை கொஞ்சம் கல்லாக்கிக்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். டாக்டர் பாஸ்கர் தான் வாழ்நாளோட கடைசி அத்தியாயத்தை புரட்டிக்கிட்டு இருக்கான். குரிய கோஸ், நான் கேஷுவலா தாம்ப பாஸ்கரை செக்அப் பண்ணேன். ஆனா இப்ப காரை எடுத்துக்கிட்டு நெய்வேலி வர வேண்டிய ஆயிடுச்சு. பாஸ்கரை பார்க்க வீட்டுக்கு போகாம உன்னை பார்க்க மைன்ஸுக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. புரிய கோஸ், பாஸ்கருக்கு வந்திருக்கிற வியாதி ஒரு டைப் ஆஃப் கேன்சர், பிரெயின் கேன்சர். பாஸ்கருக்கு நடுவில் கொஞ்ச நாள் பசிக்காம இருந்தது இல்லையா? ஆமா டாக்டர், நாங்கெல்லாம் அஜீரணம் நினைச்சு மருந்து கூட கொடுத்தோம். அதுதான்ப்பா ஏமா உங்க வீட்டு அட்ரஸை தேடி அலைய ஆரம்பிச்ச முதல் நாள். நடுவுல கொஞ்ச நாள் பாஸ்கருக்கு அடிக்கடி நெஞ்சொலி வந்திருக்கணும். ரத்தவாந்தி கூட எடுத்துக்கணுமே. எனக்கு தெரியாது சார். அவன் என்கிட்டயே சொல்லலையே. ஏமா அவன் வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டாங்கிறதுக்கு உண்டான அறிகுறி பாது. பாஸ்கர் இப்ப கண்ணாடி போட்டிருக்காங்க. அது ஷார்ட் சைட்டுக்கு இல்ல, லாங் சைட்டுக்கு இல்ல. He is losing his eyesight. கூடிய சீக்கிரமா அவரோட கண் பார்வை போயிடும்பா. பதட்டப்படாம கேளுப்பா. கண் பார்வை போன அப்புறம் அவன் ரொம்ப நாள் இந்த உலகத்தை வாழ மாட்டான். என் கடமையை நான் செஞ்சிட்டேன். இனிமே மத்தவங்க கிட்ட சொல்றதும் சொல்லாததும் உன் இஷ்டம். இந்த பிரிஸ்கிரிப்ஷனுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடு. இது என் உயிரை காப்பாத்த இல்ல, மரணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடுத்தா. இப்படி நின்னால் சார், ஆ புருஷன் ஆபீஸ்ல இருந்து வருமோ? கல்யாணமாயி எத்தனை திவசமாயி, இன்னும் எந்த ஆ புருஷன் மேல் வரி? யாருக்கும் கிடைக்காத சௌந்தர்யமான ஒரு பாரியா நினப்பு, சூரியன் போல ஒரு பொட்டு, மோகினி போல ஒரு புடவா, ஆ தலையில இருந்து இத்தனை பூ. யாரோ ரோட்டில் போகுனது ஒரு நாயந்த மக என்ற சிஸ்டர் மேல கண்ண போட்டு, என்ற சிஸ்டர் மேல கண்ண போட்டு. சண்டை பிடிச்சு
புரிய பாஸ். நீ உமாவை எதுக்கோ திட்டினியா? நீ ஏன் திட்டின நான் கேட்க போறது இல்லை. ஆனா எதுக்கு திட்டினேன்னு தெரிஞ்சா இனிமே அந்த தவறு நடக்காம பாத்துக்குவேன். அவள் நான் திருத்துவேன். சொல்லு புரிய பாஸ். என்னதான் கேட்கிறேன் சொல்ல புரியல இல்லையா? குரியகோஸ், பதில் பறைய சாத்தியமல்ல. குரியகோஸ், நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா உன்னை கேட்கறது உன் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? எங்கண்ணா? என்னடா இப்படி சொல்ற? ஒரே வீட்ல வளர்ந்தோம், ஒன்னா படிச்சோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒன்னா படுத்தோம். ஒரே சமயத்துல மறிச்சு ஒரே சவப்பட்டிக்குள்ள போவமாடா? பின்னங்கடா ஃப்ரெண்ட். நான் மரிச்செங்கில் ஒன்னையோ, நீ மரிச்செங்கில் என்னையோ, நீ லோகம் ஒன்னா உயிரோட ஒரே சவப்பட்டியில் புதைக்குமாடா? பின்ன எந்த நேரம் பார்க்கறா ஃப்ரெண்ட்? மை டியர் பாஸ்கர், நீ லோகத்துல எவட டபுள் சவப்பட்டி உண்டான விசாரிக்கணும், அதை மேடிக்கணும், இவனை கொண்டு வரணும். பின்ன நான் பதில் சொல்லும். ஓகே. அத்தனை பாவிகளோட பாவங்களையும் சிலுவையில சுமக்கின்ற என் பிதாவே, ஒரு பாவம் அறியாத என் பாஸ்கரோட உயிரை நீங்கள் எடுப்பதன் மூலம் நீங்களுக்கு வரப்போற பாவத்தை நான் சுமக்க எனக்கு ஒரு சிலுவை கொடுக்கணும், கொடுக்கணும், எனக்கு ஒரு சிலுவை கொடுக்கணும், எனக்கு ஒரு சிலுவை கொடுக்கணும் என் பிதாவே. பாஸ்கர், குட் மார்னிங். என்ன தங்கச்சி, குறைச்சு தண்ணி கொடு. அவர் காஃபி குடிச்சிட்டு தாகத்துக்கு தண்ணி கொடு, அப்புறம் காஃபி கொடு. கொண்டா தண்ணி கொண்டா. நான்
நேத்து குரியகோஸ் டியூட்டில எப்படி இருந்தா? நல்லா தான் சார் இருந்தாரு. அவரை பார்க்க ஒரு விசிட்டர் வந்திருந்தாரு. இவர் போனாரு, பார்த்தாரு, பேசினாரு, திரும்பி ரொம்ப டல்லா இருந்தாரு சார். உடனே லீவ் போட்டு போயிட்டாரு. அந்த விசிட்டர் எப்படி இருந்தாருன்னு உன்னால ஓ இங்க விசிட்டர் வர முடியாதுல்ல. சரி நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? ஃபைன் தேங்க் யூ. ஹவ் ஆர் யூ ஜார்ஜ்? ஃபைன். மிஸ்டர் ஜாய் மேத்யூ குரியகோஸ் பார்க்க நேத்து ஒருத்தர் வந்திருக்கணும். அவர் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. டாக்டர் கருணாமூர்த்தி ஃப்ரம் மெட்ராஸ். ஜீவேலி வரைக்கும் வந்த டாக்டர் என்ன பார்க்காம போயிருக்காருன்னா சம்திங் ராங் சம்வேர். ஹலோ, மெட்ராஸ் சங்கால் புக் பண்ணிட்டீங்களா? ஆ எஸ். நம்பர் ஹோல்டிங், ப்ளீஸ் ஸ்பீக் ஆன். ஹலோ டாக்டர் கருணாமூர்த்தி ஹியர். டாக்டர் இவட குரிய கோசானம் பேசுறது. நேத்து நீங்கள் வந்துட்டு போனவுடன் நான் வளர கன்ஃபியூஸ் ஆகி, ப்ளீஸ் நேத்து பறஞ்சதை திருப்பி பறையணும். இவட நடக்கிற காரியம் ஏதும் எனக்கு மனசிலாயில்ல. ஒரே குழப்பமா உண்டு. பாஸ்கரும் குரியகோசும் தங்கள் நிலைமையில் இல்ல. இந்த ட்ரெஸ் இல்லையா? பார்த்தா பரிதாபமா இருக்கு.
நீ இப்படித்தான் இருக்க, குறிய கோசம் அப்படித்தான் இருக்கு. அண்ணி எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு. நான் என்ன பண்றது? அதான் அங்குளுக்கு லெட்டர் எழுதினேன். உனக்கு பிடிக்கலன்னா என் லெட்டரை கேச்சு போட்டுடும். ஆனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நான் சாகுற வரைக்கும் நீ அண்ணியை அழவிட கூடாது. நான் சாகுற வரைக்கும் உங்க அண்ணி அழவிட மாட்டேன். நீ சர்ச்சில் படுத்துக்கிட்டு எத்தனை நாள் யோசிச்சாலும் ஒரு சவப்பெட்டிக்குள்ள ஒருத்தர் தான் படுக்க முடியும். புரியல பாஸ்கர், என் உடம்புக்குள்ள ஒரு உலக மகா யுத்தமே நடக்குதாமே. இன்னுமா புரியல பாஸ்கர்? என்ன என் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டான்னு டாக்டர் மூலமாவே தெரிஞ்சுக்கிட்டேன். பாஸ்கர் கவலைப்படாதடா, கடவுள் இருக்காரு. எந்த கடவுள்? முருகனா? ஜீசஸா? ரெண்டு பேரையும் தானடா வணங்கினே. அவர் காப்பாத்துவாருன்னு இவர் விட்டுட்டாரு, இவர் காப்பாத்துவாருன்னு அவர் விட்டுட்டாரு. பாஸ்கர், உலகத்துல பிறந்தவன் ஒரு நாளைக்கு சாகத்தான் போறான். ஆனா நான் எப்ப சாக போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். மர்மனாவில் கடைசி பக்கத்தை முதல்ல வச்சு பைன் பண்ணிட்டான். உன்ன மாதிரி நானும் ஒரு மனுஷன் தானே. நீ ஒரு வாரமா நான் ஆறு நாள் ஆப்சன்ட். விஷயம் புரியாம நம்மளை பார்த்து உமா ஸ்டெல்லா ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்காங்க. எப்பவே அழுது தீத்துட்டா பின்னாடி அழவே நம்மடா. அதுக்குதான் கொஞ்ச நாளைக்கு இப்ப அவங்களை நான் சிரிக்க வைக்க போறேன். பாஸ்கர், நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. உட்காரு, எனக்கு அந்த மரியாதை எல்லாம் வேண்டாம். உமா, ஏன் அழற? ஒண்ணுமில்ல. அஞ்சாறு நாள் உன்கிட்ட சரியா நடந்துக்கல, அதானே? எனக்கு ஆபீஸ்ல பிரச்சனையே இருக்காதா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கு இல்லையா? என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஏன் பிரச்சனையே உன்கிட்ட? நடந்ததை மறந்துரு. இனிமே நான் பழைய பாஸ்கர். ஓகே. அம்மா, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் இருக்க? அது குழந்தை பிறந்த உடனே நாம ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். குழந்தை பிறந்த உடனே நாம ரெண்டு பேரும் சேர்ந்தா? வேண்டாம், இப்பவே பேர் வைப்போம். ஆனா பிறந்தா மாஸ்டர் பாஸ்கர், ஒன்னா பிறந்தா மிஸ் பாஸ்கர். குழந்தையிலேயே உங்க பேர் இருக்கணுங்கிற பேராசையா? குழந்தையிலேயாவது என் பேர் இருக்கட்டுமேங்கிற நப்பாசைதான். ஆமா, நம்ம நாய்க்கு பால், பிஸ்கட், வைத்திய செலவு இதுக்கெல்லாம் மாசம் எவ்வளவு செலவாகும்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அது உங்க முதல் குழந்தையாச்சே. ஆமாமா, ஆனா ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் இல்லையா? அதுக்குதான் கேட்டேன். என்ன ஒரு 75 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் செலவாகும். என்னங்க நாம எங்க போறோம்? உங்களுக்கு தான் கேக்குறேன். சொல்றேன்.
ஹலோ பாஸ்கர் ஹவ் ஆர் யூ? உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்? இந்தாங்க, இன்னிலிருந்து இது உங்க நாய். என்னுடைய நாயா? அன்னைக்கு நான் ஆசையா கேட்ட போது என் குழந்தை தர மாட்டேன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு என் குழந்தைய உங்களுக்கு தத்து கொடுத்துட்டேன். ஓ தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. சம்மத டைம். உமாவுக்கு தேவையான எல்லா ஃபைனான்சியல் ப்ரொடெக்ஷனையும் கொடுத்துட்டேன். இனிமே அவள் வாழ்க்கையில் பண கஷ்டமே இருக்காது. செலவை ஒவ்வொன்றா குறைச்சி பேங்க் பேலன்ஸை ஏற்றுறதா முடிவு பண்ணிட்டேன். ஏற்கனவே எடுத்திருந்த எல்ஐசி பாலிசி பணம் கூட அவள் பேருக்கு வர ஏற்பாடு பண்ணிட்டேன். என்னோட ப்ராவிடென்ட் ஃபண்ட், கிராச்சுவிட்டி பணம், எனக்கு அப்புறம் அவளுக்கு சேர வழி பண்ணிட்டேன். நம்ம கார்பரேஷன் சேர்மன் கூட எனக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல வேலைக்கு சிபாரிசு பண்ணுறதா உறுதிமொழி கொடுத்துருக்காரு. பாஸ்கரா, ஒரு பெண்குட்டி பணம் மட்டும் இருந்தா நிம்மதியா வாழ்ந்து தர முடியுமா? கரெக்ட். அங்கதான் நானும் வரேன். ஈடுகட்ட முடியாத என்ன இழக்க போறேன். அந்த இழப்புக்கு சாகரத்துக்குள்ள பரிகாரம் தேட விரும்புறேன். நான் செத்ததுக்கு அப்புறமும் அவ சுமங்கலியா வாழ ஆசைப்படுறேன். உன் விருப்பம் அதங்கில் அவளுக்கு இரண்டாம் கல்யாணம் நடக்கும். உன்னால அவளுக்கு தாலி கட்ட முடியுமா புருஷனா? என்னால அவளை தாரவாத்து கொடுக்க முடியும் அண்ணனா. என்னடி சார், நம்ம மாப்பிள்ளை விட்டு டிவி வெளியில போகுது. ஏதாவது மக்கார் பண்ணிருக்கோம், ரிப்பேருக்கு எடுத்துட்டு போறாங்க போல. என்னடி ஃப்ரிட்ஜ் வெளியில போகுது? அதுவும் ஏதாவது மக்கார் பண்ணிருக்கோம், ரிப்பேருக்கு எடுத்துட்டு போறாங்க போல இருக்கு. என்னங்க கட்டில் போகுது? வீட்டுக்குள்ள ஏதோ மக்கரா இருக்குது, இல்லைன்னா கட்டில் ரிப்பேருக்கு போகாது. உள்ள வா. யார் சார் நீங்க? பேர சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆள் இல்லைங்க. இந்த டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வெளியில போகுது, எங்கெங்க போகுது? ஏன் வீட்டுக்கு போகுதுங்க? உங்க வீட்டுக்கா? ஏன் விலைக்கு வாங்கிட்டேங்க. இதெல்லாம் விற்கிற அளவுக்கு மாப்பிள்ளைக்கு என்னங்க பண கஷ்டம்? அது எனக்கு தெரியாதுங்க. நேரா வீட்டுக்குள்ள போங்க, சோத்துக்கை பக்கம் உங்க மாப்பிள்ளை இருப்பாருங்க, அவரை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. கோவில்ல கும்பாபிஷேகம் வந்தாலும் வந்தது, எங்க நெய்வேலி விலாசம் மறந்து போச்சா உங்களுக்கு?
அது இருக்கட்டும், இந்த வீட்டுக்குள்ள நான் நுழையிற போது உங்க வீட்டு டிவி ஃப்ரிட்ஜ் கட்டில் எல்லாம் வெளியில போச்சு. யாரோ ஒரு ஜிப்பா கரண்ட்டை வித்துட்டீங்களா? எங்க கிட்ட சொல்லாம கூட வித்துட்டீங்க, அது பரவாயில்ல. இதெல்லாம் விற்கிற அளவுக்கு என்ன பண கஷ்டம்னா அதை நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இந்தாமா, இதை கொண்டு போய் பீரோவில் வை, நாளைக்கு உன் பேர்ல பேங்க்ல போடணும். ஏமாமா, பண கஷ்டம் வந்தாதான் இதெல்லாம் விற்கணுமா? வேற ஊருக்கு மாத்தலான கூட விற்கலாம் இல்லையா? என்ன, உங்களுக்கு வேற ஊருக்கு மாத்தல ஆயிடுச்சா? ஆமாத்த, உங்க மாப்பிள்ள கூடிய சீக்கிரம் மேல் நாட்டுக்கு போக போறாரு. மேல் நாட்டுக்கா? ரொம்ப சந்தோஷம். உமாவையும் கூட்டிட்டு போறீங்க இல்லையா? இப்போதைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி என்ன மட்டும் மேல் நாட்டுக்கு அழைச்சிக்கிறதா முடிவு பண்ணிருக்காரு. ஆனா எப்படியும் உமா ஒரு நாளைக்கு அங்க வந்துதானே ஆகணும். என்ன மாப்பிள்ள, நீங்க இங்க பக்கத்துல இருந்த நெய்வேலியில இருந்தீங்க, நாங்க பஸ் பிடிச்சு பொசுக்கு பொசுக்கு வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப எங்கேயோ மேல் நாட்டுல போய் உட்காந்தீங்கன்னா நாங்க எப்படி உங்களை வந்து பாக்குறது? வருஷத்துக்கு ஒரு தடவை நான் கண்டிப்பா வருவேன். அப்போ நீங்க வடப்பாயாசத்தோட எனக்கு சாப்பாடு போடுவீங்க, அது போதுமா? அது போதும் மாப்பிள. எனக்கு மங்களம், மாப்பிள போற அன்னைக்கு சும்மா தூள் கலப்பிடுறேன் பாரு. மாப்பிளைக்கு கழுத்துல இருந்து கால் வரைக்கும் ஒரு நீளமான மாலைய போட்டு, இந்த பக்கம் குடிய கோஸ், அந்த பக்கம் நான், ரெண்டு பேரும் தோலை கொடுத்து தூக்கி சும்மா ஜாம் ஜாம்னு வழி அனுப்புங்க. நீங்க என்ன விட்டுட்டீங்களே? உன் மூஞ்சியை வச்சுக்கிட்டு அங்கெல்லாம் வர வேண்டாம். நீ வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பினா போதும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் வருவேன். வாசல் வரைக்கும் வந்தா போதும். இல்ல, நானும் வருவேன். வாசல் வரைக்கும் வந்தா போதுங்கற? நானும் வருவேன். வாசல் வரைக்கும் வந்தா போதும். வருவேன், என்ன வருவேன். சரி வாடி. அவர் வெளியூர் போறதுக்கு ஒத்துக்கிட்ட உடனே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா? அவர் போனதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு போர் அடிக்கும்னு அவர் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாரா? சரிம்மா, பத்து நாளைக்கு அப்படித்தான் இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். மாமா, இதுல பிஎஃப், கிராஜுவிட்டி, எல்ஐசி பாலிசி, பேங்க் பாஸ்புக் எல்லாம் இருக்கு. உங்களை நம்பிதான் ஒப்படைக்கிறேன். எங்க வீட்டுல பழைய புளிப்பானையில வாயில துணியை கட்டி எவ்வளவு பத்திரம் எவ்வளவு பேப்பர் வச்சிருக்கேன் தெரியுமா? எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு எழுதின முதல் லவ் லெட்டர் கூட அதுக்குள்ளதான் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே. அந்த கவர்ல என்ன இருக்கு? யாருக்குமா தெரியும், ஏதேதோ ஆபீஸ் கூட்டிட்டு போனாரு, யார் யாரையோ அறிமுகப்படுத்தினாரு, ஏதேதோ பேப்பர்ல கையெழுத்து போட சொன்னாரு, போட்டேன். அண்ணே, பாஸ்கர் சேட்டன் வெத்து பேப்பர்ல உங்ககிட்ட கையெழுத்து வாங்கியாச்சு. மேல்நாட்டுக்கு போன உடனே அந்த கையெழுத்தை வச்சு உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு வெள்ளக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்கும். அது மட்டும் நடக்காது. அவர் எனக்கு கனவுலி துரோகம் நினைக்க மாட்டாரு, அது எனக்கு தெரியும். சரியா இருக்கு. மாமா, ஒரு புருஷன் மனைவிக்கு பண்ற முதலும் கடைசியமான ஃபங்க்ஷன் வளைகாப்பு. ஆனா அவளுக்கு எட்டாவது மாசம் இந்த ஃபங்க்ஷன் நடத்துறப்ப நான் இருக்க மாட்டேன். அதனால நான் போறதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் நடத்திடலான்னு இருக்கேன். வழக்கமா இவ்வளவு சீக்கிரம் இந்த ஃபங்க்ஷன் நடத்துறது இல்ல, இருந்தாலும் நிலைமைய யோசிச்சு உங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா சத்திரத்தை பிடிச்சிருவேன். வண்ணக்கரங்களில் இன்று வளைகாப்பு, பொன்மணி பூமகள் வண்ணக்கரங்களில் இன்று வளைகாப்பு. இவள் மங்கள குங்குமம் என்றும் விளங்க தெய்வங்கள் காப்பு. பொன்மணி பூமகள் வண்ணக்கரங்களில் இன்று வளைகாப்பு. வண்ணக்கரங்களில் இன்று வளைகாப்பு. இவள் மங்கள குங்குமம் என்றும்
வண்ணத்தரங்களில் இங்கு வளை காப்பு எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு என்னால பல உதாரணங்கள் எடுத்துக்கட்ட முடியும். சமீபத்தில் நான் அமெரிக்கா போயிருந்தேன். அந்த நாட்டில் நான் பத்திரிகையில் படிச்ச ஒரு செய்தி நம்ம டாக்டர்கள் சமூகமே பெருமைப்படக்கூடியதா இருந்தது. நியூயார்க் நகரத்தில் ஜான் கெனடி மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் நாரேன் ஒரு 26 வயது இளைஞர் பிரெயின் கேன்சர்னு சொல்லக்கூடிய மூளையில ஏற்படுற புற்றுநோய்க்கு மருத்துவ சிகிச்சையை கண்டுபிடிச்சிருக்காரு. பிரெயின் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அம்மா பெரிய பிராபம் வந்துறதுக்கு அர்த்தம் சொல்லிட்ட. நெய்வேலி கிளம்பி நேரம் போகணும். மாப்பிள்ளை கிட்ட போய், மாப்பிள்ளை நாளை மறுநாள் தல தீபாவளி, நான் கையோட உமாவையும் ஸ்டெல்லாவையும் கூட்டிட்டு போயிடுறேன். நீங்களும் குறிய கோசம் நாளைக்கு கிளம்பி வந்து தீபாவளி நடத்தி கொடுத்து எங்களை கௌரவிக்கணும்னு சொல்லணும். இது கூட சொல்ல தெரியாமல ரெண்டு குழந்தைய பெற்றிருக்கேன் நானு. சீக்கிரமா கிளம்புங்க, கடைசி பஸ்ஸுக்காக திரும்ப வேண்டாமா? நீங்க சீக்கிரமா எல்லாத்தையும் பண்ணி முடி, தீபாவளிக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணி முடிக்க வேண்டாமா? நீ மங்களம், இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம தல தீபாவளி ஞாபகம் வருது எனக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம தல தீபாவளி அன்னைக்கு நானும் நீயும் விடிகாலையில சீக்கிரம் எழுந்து என்னையே தேய்ச்சு குளிச்சு? அப்பா உங்க பிளாஸ் வரலாம், அப்பா வச்சுக்கலாம், சீக்கிரம் கிளம்புங்க. இந்த நரகாசுரம் பிறந்த உடனே நம்ம என்ன தேய்ச்சு குளிக்கிற சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. ஏமா விறகு ஜாஸ்தியா வாங்கிட்டியா? நான் வேணா கடையில திருப்பி கொடுத்துட்டு வரட்டேன். இருந்துட்டு போட்டும்ப்பா, விறகு தானே, பின்னாடி பயன்படாமல போகும். அத கொண்ட. ஹலோ, இஸ் தட் ஓவர்சி ஸ்ட்ராங் புக்கிங்? திஸ் இஸ் 72011. I want to book a call to States immediately. Sorry, I do not know the number. PP Dr. Mary, John Kennedy Memorial Hospital, Newark. Call one day, correct me on the phone. Otherwise, book a demand call. Bhaskar, why are you here? I'm sorry. I'm telling you a lot of things. But I'm not able to. I'm going to write a letter to you in my mind. I'm going to die. I'm going to die. I'm going to die. அவகிட்ட நீ அதை கொடுத்துறியா? டூ உமா ஃப்ரம் பாஸ்கர், அன்புள்ள பிரியமுள்ள மை டார்லிங், இப்படியெல்லாம் எழுதி நீ இதை படிக்கிற சமயத்தில் உன் உணர்ச்சிகளை தூண்டிவிட எனக்கு இஷ்டமில்லை. அதனால மதிப்புக்குரிய உமா அவர்களுக்கு இதை நான் எழுதுற போது என் கண் என்னை விட்டு எப்ப போயிடுமோன்னு நான் துடிச்சுக்கிட்டே எழுதுறேன். ஆனா நீ படிக்கிற போது உன் கண்ணை விட்டே நான் போயிருப்பேன். தென்றலா என் வாழ்க்கையில நீ ஊரறிய வந்த, ஆனா புயலா யாருக்கும் தெரியாம எம என் உடம்புக்குள்ள குடியேறிட்டான். டாக்டர் எனக்கு கெடு வச்சுட்டாரு. தீபாவளி பட்டாசு திரியில நெருப்பு வச்சாச்சு, இப்ப புகஞ்சிட்டு இருக்கு. இதை நீ படிக்கிறப்ப வெடிச்சிருக்கோம். உனக்காக பேங்க்ல பிக்சட் டெபாசிட்ல பணம் போட்டிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் வரும். இன்சூரன்ஸ் பணம் வரும், பேங்க்ல போடு, இன்ட்ரெஸ்ட் வரும். என்னுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட், கிராச்சுவிட்டி, இதெல்லாம் நானே உன் பேர்ல பேங்க்ல போட ஏற்பாடு பண்ணிட்டேன். அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் வரும். இத்தனை இன்ட்ரெஸ்ட் வரும்போது நான் உன்னோட இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மட்டும் உனக்கு போயிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடாதா? இந்த உலகத்துல உன்னை நான் தனியா விட்டுட்டு போகல. ஒரு நல்ல அண்ணனையும் தங்கச்சியையும் கொடுத்துட்டு தான் போறேன். நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என் ஆசை. அதுக்கு குறிய கோசு உனக்கு பக்க பலமா இருப்பான். உன் அப்பா அம்மாவுக்கு என் நமஸ்காரங்கள். உன் தம்பிக்கு என் வாழ்த்துக்கள். நீ அனுமதிச்சா உனக்கு என் கடைசி அன்பு முத்தங்கள். இப்படிக்கு உன் முன்னாள் கணவன். கடையவே கிடையாது, முன்னாள் மனைவி பின்னால் கணவன், அதுதான் உலக நியதி. அப்பா வந்து தல தீபாவளிக்கு முன்னால மனைவி போய் பிறந்த வீட்டுல இருக்கணும், பின்னாடிதான் கணவன் வரணும். அப்பதான் தல தீபாவளியிலே ஒரு கிக் இருக்கும்.
அம்மா ஸ்டெல்லா எங்க? அவளுக்கு இன்னைக்கு ஃபேன்சி Dress காம்படிஷன் இருக்கு. அப்படியா? அப்ப மாப்ள நான் உமாவ கையோட கூட்டிட்டு போயிடுறேன். நீங்க குரியக்கோ ஸ்டெல்லா மூணு பேரும் நாளைக்கு கிளம்பி தலதிபாவளிக்கு வந்துருங்க. ஆடிக்கு லேட்டா வந்தீங்களே அந்த மாதிரி தலதிபாவளிக்கு லேட்டா வரக்கூடாது. அந்த மாதிரி நீங்க லேட்டா வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு லேட்டு மாப்பிளன்னு பட்ட பேர் கொடுத்துருவேன். ஆடியை பொறுத்த வரைக்கும் நானும் மங்களமும் மட்டும்தான் நீங்க வர வரைக்கும் சாப்பிடாம இருந்தோம். ஆனா தலதீபாவளியை பொறுத்த வரைக்கும் உங்க தலைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களை குளிப்பாட்டிட்டு தான் நாங்க குடும்பமே தலைக்கு குளிப்போம். Am I speaking with Dr. Mary? Yes, go ahead. I am Dr. Karunamurthy speaking from Madras, India. சொல்லுங்க. சொல்லுங்க. டாக்டர் நாரின்னா நரசிம்மன் சார். வடகலையங்கார் சொந்த ஊர் குப்பகோணம். அப்போ இந்த பிரெயின் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சது? ஆமா நான் தான். அமெரிக்கா கவர்மெண்ட்ல அவார்டு கூட கொடுக்க போறாங்களே. ஏன் சார் மத்தவங்க பிரெயின் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்ச நீங்க உங்க பிரெயினை ஏன் சார் அமெரிக்காவில் கொண்டு போய் அடக வச்சீங்க? What do you mean? நெய்வேலியிலேருந்து 50 miles இருக்கிற கும்பகோணத்துல வந்து பார்த்திருக்க வேண்டிய நரசிம்மையங்கார 50,000 ரூபாய் செலவு பண்ணி அமெரிக்காவில் வந்து பார்க்க வச்சுட்டீங்களே அதுக்காக சொன்னேன். லுக் மிஸ்டர் கருணாமூர்த்தி சார் நான் உங்களை ஹர்ட் பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஐ எம் ரியலி சாரி. என் பேஷண்ட் ஒருத்தருக்கு பிரெயின் கேன்சர் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கு. நான் அவர் நியூயார்க் கூட்டு வந்தா உங்களால் காப்பாற்ற முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா ஒண்ணு அவருக்கு இன்னும் கண்பார்வை போகலையே. நல்ல வேலை இன்னும் போகல. கண்பார்வை போகலைன்னா என்னாலே காப்பாற்ற முடியும். ஆனா கண்பார்வை மட்டும் போயிருந்தா அந்த கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. என்ன தகவல் நேரத்தில்
நடராத்திரில வந்து பாஸ்போர்ட் எல்லாம் கேக்குற? மாப்பிள்ள தீபாவளிக்கு வராருல, இவ பலகாரம் பண்ணி வச்சிருக்கா, உனக்கு டப்பாஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன். என்ன கெட்ட நேரம் பாயுது. ஆமா சார், நான் போற போது அவருக்கு கண் பார்வை போயிடுச்சு சார். குடிய கோஸ் நேரா குன்றத்தூருக்கு போய் பாஸ்கர் சாரோட ஒய்ஃப் கிட்ட செக் புக்கில கையெழுத்து வாங்கிட்டு அவரோட பாஸ்போர்ட்டையும் எடுத்துட்டு வர போயிருக்கார் சார். டாக்டர் கருணாமூர்த்தி ஹியர். டாக்டர் கருணாமூர்த்தி, பேஷண்ட கான்டாக்ட் பண்ணியாச்சா? எஸ் டாக்டர், பட் இட் இஸ் எ பிட்டி, பேஷண்ட்டுக்கு கண் பார்வை போயிடுச்சு. ஓ காட். டாக்டர், 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 are you still on the line? நான் இந்த லைன்ல இருந்து என்ன சார் பிரயோஜனம்? உங்க பேஷண்ட் வேற லைன்ல போய் நின்னுட்டாரு. டாக்டர், உங்களை நம்பித்தான் நாங்க ரெண்டு பேரும் நியூயார்க் வரோம். நவ் த சான்ஸ் சார் 50-50. மதில் மேல் இருக்கிற பூனை சார். டாக்டர், எதுக்கு நீங்க நியூயார்க் கூட்டிட்டு வாங்க? எனக்கு அட்ரஸ் எங்கட உண்டு? ஆண்டவனே, எனக்கு கண் பார்வை போன விஷயம் தெல்லாவுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா அவ கலங்கி போயிடுவா. ஓ, உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குமா? யாராவது உன்னை பார்த்தா உடனே கல்யாணம் பண்ணிக்குவான். எப்படி கல்யாணம் பண்ணிக்கும்? நான் குறைச்சி வேஷத்தில் இருக்கேன், மாப்பிள்ள ஓடி போயிடும். குறைத்து வேஷத்துல கூட நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அது இருக்கட்டும் சேட்டா, குரிய கோஸ் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து என் செயலை எடுத்தது, என் செக் புக்ல கையெழுத்து வாங்கினது, எந்த விஷயம்? அதெல்லாம் உனக்கு இருக்கு. நாளைக்கு காலையில தீபாவளிக்கு உமா வீட்டுக்கு நீ போனல, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் படுத்துக்குமா? போ. நான் இவட நிக்கிறேன், நீ அவட யார்கிட்ட பேசுற? ஓ, நீ இவட. பாஸ்கரோட பாஸ்போர்ட், இது 10,000 கேஷ் உண்டு. நான் உடனே நெய்வேலி போகும். நாளை காலை 11 மணிக்கு நீதி கேஷோட நான் இவ்வளவு வரும். மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணி வைக்கிறோம். பாஸ்கரை காப்பாற்றும். We must save him. We must save him. Don't worry. God is great. God is great. Don't worry. Thank you.
ஸ்டெல்லா காலையிலேயே உமா வீட்டுக்கு போயாச்சு. இந்த ட்ரெஸ் எல்லாம் எவ்வளவு? ஸ்டெல்லா போகும்போது உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறேன் தானே சொன்ன. என்ன எழுதிருக்காரு? நான் எங்க படிக்கும்? என் டியூட்டி நான் லெட்டர் கொடுத்தாச்சு. உமா டியூட்டி படிச்சிட்டு இருக்கு. இப்போ என் டியூட்டி என்னமா? எங்க இதன் தெரியாம என்ன எழுதிருக்காரு ஏது எழுதிருக்கான்னு கேப்பீங்களே, அப்படி கேட்காம வாயை பொத்திட்டு கம்முன்னு இருக்கிறது. மங்களா உன் டியூட்டி அவன ரெண்டு போட. ஏண்டா இப்படி? பண்ணி பார்த்தேன் முடியல. என்ன சொல்றீங்க? உள்ள போய் பாருங்க. Thank you.
போறீங்களா? உங்களுக்கு பிளேனுக்கு நேரமாச்சு. மாமா உமா அவ கடக்கா மாப்பிள்ள அல்பாயிஸ் பெஞ்சில நெருப்பள்ளி போட்டா தானா வந்துட்டு போறா. புரிய கோஸ் டாக்டர் கூட்டிட்டு போங்க. டே மணி ஓல முங்கில்லாம் ரெடியாடா. ஐயோ விஞ்ஞானம் அவனை பிழைக்க வைக்கத்தான் போகிறது. அதற்குள் அவனுக்கு எரியப்பட்ட பாசக்கயிற்றை அவள் வாங்கிக் கொண்டாள். எனினும் என்றும் அவள் சுமங்கலிதான்.